நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் மிதிலா விலாஸ், அத்தியாயம் 6. மறுநாள் காலை மிதிலா விலாஸ் முழுவதும் ஒரே பரபரப்பாக இருந்தது. வழக்கத்திற்கு மீறி சீக்கிரமாகவே எழுந்துவிட்டிருந்த தர்மாம்பாள் ரயில் வண்டி வருவதற்கு ஒரு மணி முன்னதாகவே ஸ்டேஷனுக்கு சென்றிருந்தாள். பங்களா வாயிலில் கார் நிற்கும் சப்தம் கேட்கும் போதெல்லாம் மைதிலி ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். சமையலறையில் சௌபாகியத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்த தேவகிக்கு வேலை ஓடவில்லை. அடிக்கொரு தடவை முற்றத்தின் பக்கம் வந்து வாயில் ஹாலை எட்டி பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள். எல்லோருடைய அவளையும் தூண்டிவிட்ட அந்த கார் கடைசியில் ஸ்டேஷனிலிருந்து ஈஸ்வரனை சுமந்து கொண்டு காலை 9 மணி சுமாருக்கு வந்து வாயிலில் நின்றது. தர்மாம்பாளின் குரல் குதூகலத்துடன் உச்சஸ்தாயியில் ஒலிப்பதை கேட்ட சௌபாகியம் கையில் பிடித்து கொண்டிருந்த கரண்டியை கீழே வைத்தால் அவளை கட்டுப்படுத்த முடியாது. சமையலறையை விட்டு மெல்ல வெளியே வந்து கதவு ஓரத்தில் நின்று கொண்டு வீட்டிற்கு திரும்பி வரும் கடைக்குட்டியை வேடிக்கை பார்த்தாள். ஹாலை கடந்து வேகமாக மாடிப்படியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் சௌபாகியத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த தேவகியை கவனிக்கவில்லை. தூரத்தில் நின்று அவனையே கண்கொட்டாது பார்த்து கொண்டிருந்த தேவகிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. 2 வருஷங்களில் ஈஸ்வரன் மிகவும் மாறிப்போயிருந்தான். வெளிநாட்டு பிரயாணம் அவனது உடல் வளர்ச்சியில் அபிவிருத்தியை உண்டாக்கியிருந்ததை தேவகி கண்ணுற்றாள். தாயாருடன் சம்பாஷித்த வண்ணம் மாடியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் எதேச்சையாக தேவகி பக்கம் திரும்பினான். அவனது முகத்தை நன்கு உற்று பார்த்த தேவகி பிரமித்தே போய்விட்டாள். ஏற்கனவே சிவந்த நிறமுடைய ஈஸ்வரனின் கண்ணங்கள் இரண்டும் சதைப்பிடிப்பு அதிகம் ஏற்பட்டிருந்ததோடு அல்லாமல் அவை ரோஜாவை போன்று சிவந்திருப்பதை கண்டாள். முன்னை விட உயரத்திலும் பருமனிலும் மாறிப்போயிருந்த அவன் 2 வருஷ வெளிநாட்டு வாழ்க்கையின் பின்பு குணத்திலும் எப்படி மாறியிருப்பானோ என்ற சந்தேகம் அவளது உள்ளத்தில் எழுந்தது. முன்போல் அவளிடம் அவன் அன்புடன் பழகாது மிகவும் அலட்சியமாக நடத்தினாள் என்றதொரு ஆதாரமற்ற சந்தேகம் அவளுக்கு துக்கத்தை உண்டாக்கின. மேலே எதுவும் சிந்திக்கும் முன், தேவகி வா உள்ளே, நமக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நாழி எங்கே இருக்கு என்று அதட்டிய குரலில் கூறிக்கொண்டு சௌபாகியம் உள்ளே திரும்பினாள். உடனே தேவகியும் அவளை பின்தொடர வேண்டியிருந்தது. ஈஸ்வரன் வேகமாக பசுபதியின் அறையை நோக்கி சென்றான். ஒவ்வொரு வினாடியும் அவனது வரவையே எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர் மகன் அறைக்குள் நுழைவதை கண்டதும் வாப்பா ஈஸ்வரா என ஆனந்தத்துடன் வரவேற்றார். தாங்கொண்ணா சந்தோஷத்தினால் அவரது கண்களில் லேசாக நீர்த்துளிகள் பிரகாசித்தன. தந்தையின் தேகநிலையை கண்டதும் அதுவரை ஈஸ்வரனின் முகத்திலே பரவி நின்ற பிரகாசம் சற்றென்று மறைந்தோடியது. என்னப்பா, உங்கள் உடம்பு இவ்வளவு அதிகமானதை பற்றி எனக்கு ஒன்றுமே எழுதவில்லை என திகைப்புடன் கேட்டான். உடம்பு அப்படியேதானப்பா இருக்கிறது, வயது ஆகிறதல்லவா, அதனால் ரொம்ப நலிந்தா போல தோணுகிறது என்று அசட்டையாக கூறி சிரித்தார் தந்தை. என்னவோப்பா ஈஸ்வரா, நீ வந்துவிட்டாய் அல்லவா, இனிமேல் அப்பா உடம்பு சரியாகிவிடும். நீ வெளிநாட்டிலிருந்து சேமமா வரவேணுமேங்கிற கவலைதான் அவர் உடம்பை படுக்க வைத்து விட்டது என்று கூறிய தர்மாம்பாள் பிள்ளை சௌக்கியமாக அயல் தேசத்திலிருந்து வந்து சேர்ந்து விட்ட ஆனந்தத்தில் அன்று காலை தர்மாம்பாளின் முகத்தில் புன்னகை அலை அலையாக பொழிந்து கொண்டிருந்தது. ஜன்னல் அருகே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திரசேகரன் மனைவியின் பக்கம் திரும்பி, நீ பந்தயத்தில் தோற்றுவிட்டாய், ஈஸ்வரன் தன்னந்தனியாகத்தான் வந்திருக்கிறான் என்று பரிகாசமாக கூறி சிரித்தான். கணவனின் மொழிகளை காதில் வாங்கி கொள்ளாதவள் போல், உங்கள் தம்பி எப்படி தடித்து போய் வந்திருக்கிறார் பார்த்தீர்களா, குழந்தை அங்கே எப்படி சாப்பிடுகிறானோ என்னத்தை சாப்பிடுகிறானோ என்று உங்க அம்மா அடிக்கடி சொல்லி உருகுவார்கள். தனது அருமை பிள்ளை அமெரிக்காவில் பட்டினி கிடக்கவில்லை என்பதை பற்றி உங்க அம்மாவுக்கு கரை காணாத சந்தோஷம். காத்தாலே இருந்து என்னிடம் அவருக்கு ஒரு வார்த்தை கூட பேசப்படுவதில்லை. பிள்ளையை கண்ட ஆனந்தத்தில் மூழ்கி கிடக்கிறார் என்றாள் விஷமமாக. சரி, நான் போய் ஈஸ்வரனை பார்த்து க்ஷேமம் விசாரித்து விட்டு வருகிறேன். ஏன், நீ வாயேன் என்று சந்திரசேகரன் மனைவியை அழைத்தான். நன்றாயிருக்கிறது, நான் என்ன அவரிடம் விசாரிக்க இருக்கிறது, எல்லாம் நீங்கள் கேட்டால் போதும். மைத்துனர்கள் ஒருவரிடமும் நான் இதுவரை பேசியதே கிடையாது. வழக்கமில்லாத வழக்கமெல்லாம் எதற்கு என்று சிறிது கோபத்துடன் புருவங்களை நெறித்தாள் மைத்திலி. சந்திரசேகரன் சகோதரனை சந்திக்க பசுபதி ஐயரின் அறைக்குள் சென்றான்.
சிறிது நேரம் கழித்து நோயாளிக்கு செய்ய வேண்டிய சுசுரூசைகள் நிமித்தம் மீ தேவகி மாடியறைக்கு வந்தாள். ஈஸ்வரனை அங்கே சந்திக்கப் போகிறோம் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு பசுபதி ஐயரின் அறைக்குள் நுழைந்த அவளுக்கு மிக்க ஏமாற்றமாக இருந்தது. அறையில் நோயாளியை தவிர வேறு ஒருவரும் இல்லை. தேவகியின் காலடியை கேட்டு விழித்து கொண்ட பசுபதி ஐயர், தேவகி, ஈஸ்வரன் வந்துவிட்டானே, பார்த்தியா என்று ஆவலுடன் வினவினார். பார்த்தேன் என்று சுருக்கமாக பதிலளித்த தேவகி தனது வேலைகளை கவனிப்பதில் ஈடுபட்டாள். நோயாளியை கவனித்துவிட்டு அறையை விட்டு வெளிப்பட்ட தேவகி தனது பெயரை சொல்லி தர்மாம்பாள் இறைந்து கூப்பிடுவதை கேட்டு, என்ன மாமி என கவலையுடன் கேட்டுக்கொண்டு அந்த திக்கை நோக்கி விரைந்தாள். நான் கீழே போகணும், ரொம்ப வேலை இருக்கிறது. ஈஸ்வரன் காப்பி சாப்பிட்டு விட்டானான்னு பார்த்துட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் நீயும் கீழே வந்து சேர் என்று உத்தரவிட்ட தர்மாம்பாள் கீழே இறங்கி சென்றாள். மறு கோடியிலிருந்த ஈஸ்வரனின் அறைக்கு தேவகி சென்ற பொழுது அவன் பெட்டியை திறந்து ஏதோ ஒரு சாமானை தேடுவதில் முனைந்திருந்தான். பாத்திரங்களின் ஓசையை கேட்டு திரும்பிய அவன், தேவகி நீயா என்று ஆச்சரியத்துடன் கூவினான். 2 வருஷத்தில் எப்படி மாறிவிட்டாய், அடையாளம் கூட தெரியலையே என்று வியப்புடன் கூறிய அவன் அவள் அருகில் வந்து நின்றான். பாத்திரங்களை கையில் எடுத்துக்கொண்ட தேவகியின் கரங்கள் ஏனோ நடுங்கின. என்ன பதில் சொல்வது என்றதொரு சங்கோஜத்துடன் அவள் தலையை குனிந்து கொண்டாள். அவளது மனக்குழப்பத்தை ஈஸ்வரன் கவனித்ததாகவே தெரியவில்லை. எங்கே அவசரமாக புறப்பட்டு விட்டாய் சித்தை, இப்படி நில், இவ்வளவு நாள் கழித்து திரும்பி வந்திருக்கிறேனே, சௌக்கியமா என்று கூட கேட்க மாட்டேன் என்கிறாயே. ஆமாம், இப்பொழுது எந்த வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறாய், கலாசாலையில் 1வது வருஷத்தில் தானே வாசிக்கிறாய் இல்லையா என்று வாஞ்சையுடன் வினவினான். இல்லை அம்மாஞ்சி, இல்லை, நான் 1 வருஷமாக வீட்டிலே தான் இருக்கிறேன் என்று கூறிய தேவகி முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள். தான் படிக்கவில்லை என்று ஈஸ்வரனிடம் சொல்வதற்குள் அவளுக்கு அவமானத்தினால் அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. ஏன் படிப்பை நிறுத்திவிட்டாய், படிப்பதில் புத்தி விசாலமாகிவிடும் என்று பயமா? அசட்டு பெண்ணே, இந்த காலத்தில் படிக்காத பெண்கள் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று அதட்டலாக வினவினான். வீட்டிலே வேலை அதிகமாக இருந்ததனால் பள்ளிக்கூடம் போக முடியவில்லை என்று மென்று விழுங்கினாள் தேவகி. வீட்டில் என்ன வேலை உனக்கு, ஒவ்வொரு கடிதத்திலும் நீ நன்றாக படிக்க வேண்டும், காலேஜில் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டே வந்தேன். என் பேச்சுக்கு நீ அவ்வளவுதான் மதிப்பு வைத்திருக்கிறாய் என்றான் ஈஸ்வரன். இல்லை அம்மாஞ்சி, நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் 1 வருஷமாக படுக்கையில் இருக்கிறார். அவரை கவனித்து கொள்ள ஒரு ஆள் தேவையாக இருந்தது. மாமிக்கு வயதாகிவிட்டதனால் முன்போல் வீட்டு வேலைகளை கவனிக்க முடியவில்லை. குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க தெரிந்து கொள்வது ஒருவித படிப்பு தானே என்றாள் தேவகி. நீ சொல்வதும் வாஸ்தவம்தான். இந்த படிப்பை எந்த காலேஜில் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? அது கிடக்கட்டும், நான் அமெரிக்காவிலிருந்து ஒரு வஸ்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன், என்ன தெரியுமா என்று விளையாட்டாக கேட்ட ஈஸ்வரன் புன்னகை செய்தான். தனக்கு தெரியாதென்று பாவனையில் தேவிக்கு தலையை ஆட்டினாள். முத்துக்களை போன்று அழகான கையெழுத்தினால் அப்பாவுக்காக எனக்கு கடிதங்கள் எழுதிய தேவகிக்கு பரிசாக ஒரு அழகிய பேனா வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வண்ணம் பெட்டியை திறந்து விலையுயர்ந்த பேனா ஒன்றை கையில் எடுத்தான். அது சமயம், தேவகி எத்தனை நாழி ஆகிறது, உன்னை கீழே வர சொல்லி, அங்கே சௌபாகியம் முணுமுணுத்து கொண்டிருக்கிறாள். இன்னைக்கு சமையல் முழுவதும் குட்டிச்சுவராகிவிடும் போலிருக்கிறது, போய் சித்த கவனி என்று கோபத்துடன் பல்லை கடித்து கொண்டு உள்ளே நுழைந்த தர்மாம்பாள் மகனை நோக்கி, ஆமா அது என்ன கையிலே என்று கேட்டாள். இதுவா, இது தேவகிக்காக நான் வாங்கி கொண்டு வந்த பேனா, அவள் காலேஜில் படித்தால் உபயோகமாக இருக்கும் என்று வாங்கி வந்தேன் என்றான் ஈஸ்வரன். அந்த பேனாவை இங்கே கொடு, எங்கேயாவது மீட்டிங் போனால் எழுத ஒன்றுமில்லாமல் திண்டாடி கொண்டிருந்தேன் என்று அதட்டிய தர்மாம்பாள் மகன் கையில் இருந்த பேனாவை எடுத்துக்கொண்டு தேவகி பக்கம் அனல் பொறி பறக்கும் கண்களால் விரித்து பார்த்தாள். ஏண்டி தேவகி, பேனா வாங்கிட்டு வர சொல்லி அவனுக்கு எழுதினாயா என்ன? ஆக்ரோஷத்துடன் கேட்ட மாமி நிமிர்ந்து பார்க்க தேவகிக்கு நடுக்கமாக இருந்தது. சற்று முன் தன் பால் ஈஸ்வரன் காட்டிய பரிவில் ஏற்பட்டிருந்த ஆனந்தம் மாமியின் கடுமையான மொழிகளை கேட்ட மாத்திரத்தில் தேவகியிடமிருந்து மறைந்தோடி விட்டது. தேவகி வாயை திறந்து பதில் அளிக்கும் முன் ஈஸ்வரன் பேசினான். என்னம்மா வீணாக அவளை அதட்டுகிறாய், அமெரிக்காவிலிருந்து வரும்பொழுது வீட்டிலுள்ள எல்லோருக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு வந்தேன்,
தேவகிக்கு பேனா ஒன்று வாங்கி கொடுத்தால் நலம் என்று பட்டது. நானாக பார்த்து வாங்கி கொண்டு வந்தேனே ஒழிய அவள் ஒன்றும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்று கோபத்துடன் கூறினான். தர்மாம்பாள் மேலே விவாதித்து மகனின் கோபத்தை தூண்ட விரும்பவில்லை. அப்பா என்ன செய்கிறார்னு கவனிச்சுண்டு வரேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள். வராந்தாவில் ஒருவரும் இல்லாததை கவனித்த தர்மாம்பாள் தன் பின்னால் பூனையை போன்று சப்தமிடாவது வந்து கொண்டிருந்த தேவகியின் பக்கம் கோபத்துடன் திரும்பி, ஆமாம் தேவகி, உனக்கு ஒன்று சொல்லிவிடுகிறேன். இனிமேலாவது ஜாக்கிரதையாக இரு. வயது வந்த பெண்ணி உன் போல் ஈஸ்வரனிடம் பல்லை இழித்து கொண்டு பேசிக்கொண்டு நீ நிற்கக்கூடாது. யாராவது பார்த்தால் தப்பாக பேசுவார்கள், தெரிஞ்சுதா என்று மிரட்டினாள். சரி என்று தேவகி தலையை ஆட்டினாள். மாமி போட்ட தடை உத்தரவு அவளது நெஞ்சிலே பெரும் பாறாங்கல் ஒன்று விழுந்ததை போன்று பலமாக தாக்கி பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. முன்போல் ஈஸ்வரனிடம் அவள் பேசி சிரிப்பது தவறு. தேவகி சிறு குழந்தை அல்ல, வயது வந்த பெண். அம்பாஞ்சியுடன் சகஜமாக பேசுவதை யாராவது கண்டால் தவறாக நினைப்பார்கள். இந்த பயங்கரமான உண்மை தேவகியின் மென்மையான உள்ளத்தை மிகவும் வேதனை செய்தது. சமையலறையில் தனக்கு உதவி செய்து கொண்டிருந்த தேவகி குனிந்த தலையை நிமிராமல் இருப்பதையும் அடிக்கடி கண்களை துடைத்து கொள்வதையும் சௌபாகியம் ஜாடையாக கவனித்தாள். கடுமையான மனம் படைத்த அவளுக்கு கூட அன்று காலை அந்த தாயில்லா பெண் மீது பச்சாதாபம் ஏற்பட்டது. சேப்போ தேவகி, அசட்டு பெண். மாமி உன்னை வயறது இன்னைக்குத்தான் புதுசு போல என்னத்துக்கு அழுகிறதாம்? உன்னாட்டமா நான் இருந்தா என்று முடிக்காமல் உரிமிவிட்டு அடுப்பிலிருந்த வெண்கலப்பானையை நறுக்கென்று சத்தத்துடன் கீழே இறக்கி வைத்தாள் அவள். தேவகி பதில் சொல்லவில்லை. மௌனமாக கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்திருந்தாள். கண்ணை துடைச்சிண்டு என்ன ஜலம் இது? பேசின்ற நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரம் சமைச்சு முடிக்கிறதை பாருங்க என்று கர்ஜித்த தர்மாம்பாள் இடுப்பிலே கையை வைத்து கொண்டு சமையலறைக்குள் வந்து நிற்பதை கண்ட சௌபாகியமே ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டாள். வேட்டை நாயை போன்று அன்று காலை பல தடவைகள் சமையற்கட்டை சுற்றி தர்மாம்பாள் வட்டமிட்டது சௌபாகியத்திற்கு பிடிக்கவே இல்லை. அடிக்கடி தன்னை வந்து வேவு பார்த்து வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது தடுத்த தர்மாம்பாள் மீது அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. எஜமானி வந்ததை கூட கவனிக்காதவள் போல் வேண்டுமென்றே தனது காரியங்களை கவனித்து கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டே இருந்து சமையலை பாழாக்கி விடாதீர்கள். பேச்சுவாக்கில் ரெண்டு தடவை சாம்பாரில் உப்பை அள்ளி போடாமல் கவனிச்சு செய்யுங்கோ என்று எஜமானி ஹோதாவில் அதிகாரம் செய்துவிட்டு தர்மாம்பாள் முற்றத்தின் பக்கம் சென்றாள். காலை போஜனத்திற்கு பிறகு பங்களாவில் ஈஸ்வரனுக்கு இருக்க மனம் ஒப்பவில்லை. சந்திரசேகரனுடன் தங்கள் ஆபீஸிற்கு சென்று உடனே வேலைகளை பார்வையிட வேண்டும் என்ற உற்சாகத்தில் வெளியே செல்ல தயாராக உடுத்தி கொண்டு அண்ணனை தேடிக்கொண்டு மாடிப்பக்கம் வேகமாக வந்தான். யோசனையுடன் வராந்தா மீது விரைவாக வந்த அவன் தன் தாயாருடன் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த அந்த யவ்வன மங்கையை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிட்டான். நீ கிரிஜாவை பார்த்ததில்லை இல்லையா? பாம்பே மாமா சுந்தரத்தின் பெண் இவள்தான் என்று கிரிஜாவை மகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் தர்மாம்பாள். வெண்ணிற மைசூர் பட்டில் எழிலே உருக்கொண்டது போல் நின்ற கிரிஜாவை வியப்புடன் பார்த்த ஈஸ்வரனின் இருதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. நம் பங்களாவில் விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று என்னிடம் சொல்லவே இல்லையே என்று தாயை அன்புடன் கடிந்து கொண்ட ஈஸ்வரன் கிரிஜாவின் பக்கம் திரும்பி, உங்களை சந்திக்க நேர்ந்ததை குறித்து சந்தோஷம் என்று புன்னகை செய்தான். கிரிஜா, நீ இன்னும் தலைவாரி கொள்ளவில்லை போல் இருக்கிறது. எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்தபடி அப்படியே இருக்கலாமா? வா, தலைவாரி விடுகிறேன் என்று தேனினும் இனிய குரலில் தர்மாம்பாள் அழைத்ததை கேட்ட கிரிஜா முத்துக்களை போன்று தன் வரிசை பற்களை சிறிதே தெரியும் வண்ணம் முருவளித்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றாள். அசைந்து ஆடும் பதுமையைப் போன்று தன் தாயாருடன் வராந்தாவின் மறுகோடியில் சென்று மறையும் வரை அந்த பெண்ணையே பார்த்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் திடுக்கிட்டு கனவு நின்று விழித்து கொண்டவன் போல் உணர்வு பெற்றவனாக தமையனை தேடிக்கொண்டு சென்றான். மிதிலா விலாசத்திற்குள் ஈஸ்வரன் அன்று காலை நுழைந்த ஏறக்குறைய அதே சமயத்தில் தேவி குளத்தின் கடைத்தெருவில் பார்வதி அப்பளம் என்ற விளம்பரம் பலகையை தாங்கி நின்ற ஒரு சிறு வீட்டின் முன்பு ஜக்காவாண்டி ஒன்று வந்து நின்றது. வாயு திண்ணை மீது உட்கார்ந்திருந்த கிழவர் கையிலிருந்த பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு உற்று பார்த்தார்.
வண்டியிலிருந்து சிறு தோல் பெட்டியுடன் இறங்கியவனை கண்டதும் முத்து, நம்ம கோபு வந்துவிட்டான் என்று உரக்க கூவினார். அது சமயம் தாழ்வாரத்து மூலையில் எந்திரத்தில் அப்பளத்திற்காக மாவு அரைத்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ கையை உதறிவிட்டு துள்ளி இடத்தை விட்டெழுந்து வாயிலுக்கு ஓடி வந்தாள். பெட்டியை தரை மீது வைத்துவிட்டு கோபாலன், தாத்தா நமஸ்கரிக்கிறேன் என்று வினயமாக கூறிய வண்ணம் அந்த பெரியவரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான். மகாராஜனாக இரு அப்பா என்று தழத்தழுத்த குரலில் கூறிய கிழவர் கண்ணாடியை கழட்டிவிட்டு கண்களை மெல்ல தூண்டினால் துடைத்து கொண்டார். அம்மா, நீயும் அப்படியே நில். உன்னுடைய ஆசிர்வாதத்தினால்தான் நான் பரீட்சையில் நன்றாக தேறி சேமமாக திரும்பி வந்திருக்கிறேன் என்று கூறிய மைந்தன் தாயின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். 3 வருஷங்களுக்கு பின் சௌக்கியமாக வந்தியே அப்பா, அதுவரை நாங்கள் பாக்கியசாலிகள் என்று கூறிய அவள் உணர்ச்சி பெருக்கில் மேலே பேச முடியாது திணறினாள். முத்து, குழந்தை பசியாக எந்திருப்பான், சீக்கிரமே ஏதாவது ஆகாரம் பண்ணி கொடு என்று உத்தரவிட்ட கிழவர் கூடத்து பெஞ்ச் மீது உட்கார்ந்து கொண்டார். அவசரமாக தயாரித்த உபமாவை இலையில் பரிமாறிவிட்டு மைந்தன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்ட முத்துலட்சுமி அம்மாள் அவனை ஏற இறங்க பார்த்தாள். 3 வருஷங்களில் நீ எவ்வளவு மாறியிருக்கிறாய் தெரியுமா? அந்த ஊர் உனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை போலிருக்கிறது, கருத்து போய் வந்திருக்கிறாயே என்று அங்கலாய்த்து கொண்டாள். தாயார் கூறிய மொழிகள் மைந்தன் காதுகளில் விழவே இல்லை. அவனது கண்கள் தன்னை சுற்றிலும் உள்ள பொருட்களை ஆராய்வதில் ஈடுபட்டிருந்தன. பக்கத்து அறைக்குள்ளே இருந்து பீரோக்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தகர டப்பாக்களை கண்ணுற்ற அவன் தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, நீயும் தாத்தாவும் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்ததை பற்றி எனக்கு ஒரு வார்த்தை கூட எழுதாதிருந்து விட்டீர்களே என்றான் மனக்குறையுடன். எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பாயாம் என்று கேட்ட கிழவர் மெல்ல சிரித்தார். என்ன செய்திருப்பேனா? படிப்பை சுருட்டி மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஊருக்கு வந்திருப்பேன். பாவம், வயதான காலத்தில் உங்களை தவிக்க விட்டுவிட்டு எனக்கு சீமை படிப்பு எதற்கு தாத்தா? கேட்டால் யாரும் சிரிப்பார்கள். எனக்கே என் செய்கைக்காக அவமானமாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஊருக்கு வந்து சும்மா தங்கியிருக்கிறீர்களாக்கும் என்று எண்ணியே நான் இத்தனை நாட்களும் ஏமாந்து விட்டேன் என்றான் சலிப்பாக. சும்மா தங்கியிருந்தால் காலக்ஷேபம் எப்படி நடக்கும் சொல் என் கோப்பு? நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தை அகௌரவமாய் இருக்கிறதா என்ன? உண்மையை சொல்லேன் என்று கிழவர் கேட்டார். அகௌரவமா? தொழிலில் அவமானம் என்ன இருக்கிறது? அதெல்லாம் ஒன்றுமில்லை. 3 வருஷங்களுக்கு தேவையான பொருள் உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் இருவரும் உறுதி கூறியதினால்தான் நான் வேலையை விட்டு மேல் படிப்பிற்கு வெளிதேசம் சென்றேன். வயோதிக காலத்தில் அம்மா இத்தனை கனமான கல்யந்திரத்தில் கரங்கள் சிவக்க மாவு அரைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது தெரிந்திருந்தால் என்று கூறிய கோபாலன் பேச முடியாது நிறுத்தினான். உணர்ச்சி பெருக்கினாள். சரி, நடந்தது நடந்துவிட்டது. அப்படி நாங்கள் செய்ததினால் என்ன குடி முழுகிவிட்டது? நீ பெரிய என்ஜினியர் பட்டம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். நான் உழைத்து ஓடாகிறது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுகிறேன். சரிதானே? இலையை பார்த்து சாப்பிடு. நீனா ஏன் மனசை அலட்டி கொள்கிறாய் என்று வாத்சல்யத்துடன் கூறிய தாயார் மகனை தேற்றினாள். மிதிலா விலாசத்தில் அன்று இரவு ஈஸ்வரனுக்காக பிரமாதமான விருந்தொன்று தயாரிக்கப்பட்டிருந்தது. குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கையில், ஆமாம் ஈஸ்வரா, சாயங்காலம் நீ ஆஃபீஸிலிருந்து எங்கே போயிருந்தாயாம் என்று தர்மாம்பாள் கேட்டாள். எல்லோர் முன்னிலையிலும் தாயார் வினவிய அந்த கேள்வி ஈஸ்வரனுக்கு உசிதமாக படவில்லை. எனினும் என் சிநேகிதனை பார்க்க போயிருந்தேன் என்று சுருக்கமாக பதிலளித்தான். அது யார் அந்த சிநேகிதன் என்று தர்மாம்பாள் விடாமல் கேட்டாள். அவன் என்னுடன் அமெரிக்காவில் ஒன்றாக படித்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன்தான். அங்கே அவனை கலாசாலையில் சந்தித்த பொழுதுதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. தேவி குளத்திலிருந்து 2 பேர்கள் அமெரிக்காவுக்கு படிக்க வந்திருக்கிறோமே என்று எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது என்று கூறிவிட்டு கடைக்கண்ணால் சற்று தூரத்தில் கோமதி அருகில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த கிரிஜாவை நோக்கினான் ஈஸ்வரன். யாராத்த பையனவன் என்று மீண்டும் விடாமல் கேட்டாள் தர்மாம்பாள். அவனுடைய தகப்பனார் சமீபத்தில் தவறிவிட்டாராம். தாயாரும் தாத்தாவும் தான் தற்போது இருக்கிறார்கள். கடை தெருவில் பார்வதி அப்பளம் என்று ஒரு கடை இருக்கிறதல்லவா, அந்த வீட்டு பையன் என்று விளக்கினான் ஈஸ்வரன்.
கடைத்தருவில் பார்வதி அப்பளம் என்று போர்டு போட்டுக்கொண்டு 2-3 வருஷம் ஒரு கிழவனார் அப்பளம் விற்றாரே, அவருடைய பேரன் என்றா சொல்கிறாய்? என்ன, அப்பளக்கடைக்காரன் கூட தன் பேரனை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டானா என்று வியப்புடன் வினவிய தர்மாம்பாள் தன்னை சுற்றிலும் ஒரு தடவை கம்பீரமாக பார்த்தாள். ஆமாம் அம்மா, அப்பளம் விற்கும் அந்த கிழவரின் சாக்ஷாத் பேரன் தான் என்னுடன் அமெரிக்காவில் படிக்க வந்திருந்தான் என்று ஈஸ்வரன் கூறி முடிப்பதற்குள், உலகம் ரொம்ப கெட்டு கிடக்கிறது, போ, யார் யார் எதை செய்து கொள்கிறது என்பதே இல்லாமல் போய்விட்டது. அமெரிக்கா கொள்ளைவாசப்படியில் இருக்கிறது போல யார் வேண்டுமானாலும் போய்விட்டு வந்துவிடுகிறார்களே இந்த காலத்திலே. மித்திலா விலாஸ் மோட்டார் கம்பெனி வீட்டு பையனும் அமெரிக்காவுக்கு போகிறான், அப்பளம் விற்கிற கிழவர் வீட்டு பேரனும் அமெரிக்கா போகிறான் என்றால் அந்த படிப்புக்கு மகிமையே போய்விட்டதே என்று கூறிய தர்மாம்பாள் வெறுப்புடன் இலையை விட்டு எழுந்திருந்தாள். தனக்குள்ளே எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முயற்சித்த கிரிஜா தலையை குனிந்து கொள்வதை கவனித்த ஈஸ்வரனின் முகம் அவமானத்தினால் குப்பென்று சிவந்தது. தத்து பித்தென்று அந்த அம்மா ஏதாவது இப்படித்தான் பேசி வைப்பாள் என்று மனதிற்குள்ளேயே கோபமடைந்தாலும் வெளியே காட்டாமல், ஏழையாய் இருந்தால் என்ன, புத்திசாலியாக இருந்தால் யாரும் எங்கே வேண்டுமானாலும் போய் படிக்கலாம். என் சிநேகிதன் அமெரிக்காவுக்கு வந்து என்னுடன் படித்ததில் தவறு என்ன இருக்கிறது அம்மா என்று நிதானமாக கேட்டுவிட்டு இலையை விட்டு எழுந்திருந்தான். அத்தியாயம் 7. அயல் தேசத்தில் நின்று புறப்படுகையில் மிதிலா விலாசத்தில் தன் வரவிற்காக கவலைகள் எல்லாம் ஒருங்கே திரண்டு காத்து கொண்டு நிற்கப் போகின்றன என்று ஈஸ்வரன் கனவில் கூட நினைக்கவில்லை. தந்தையை கண்ட மாத்திரத்தில் அவனது உள்ளத்திலே பெருங்கவலை ஒன்று குடிகொண்டது. எத்தனை தூரம் பசுபதி ஐயர் மகனுக்காக தமது தேக நிலையை பற்றி ஆறுதலாக கூறியும் ஈஸ்வரனுக்கு நம்பிக்கை ஏற்படவே இல்லை. இந்த நோய் நின்று விடுபட்டு அப்பா மீண்டும் பழைய ஆரோக்கியத்தை அடைவாரா என்று தனக்குள்ளே ஐயுற்ற ஈஸ்வரனின் உள்ளம் விவரிக்க முடியாத ஏக்கத்தில் தவித்தது. ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் பிரயாண களைப்பை கூட பொருட்படுத்தாமல் தன் தமையனுடன் ஆவலோடு தங்களுடைய மோட்டார் கம்பெனியை பார்வையிட சென்றான். தந்தை நோயாளியாக படுத்ததிலிருந்து கம்பெனி நிர்வாகத்தில் ஏற்பட்டிருந்த ஊழல்களையெல்லாம் கவனித்த அவனது உள்ளத்தில் இன்னொரு பெருங்கவலையும் குடிகொண்டது. தந்தைக்கு பின் கம்பெனியின் செல்வாக்கும் புகழும் மங்கி போய்விட்டால் என்பதுதான் அந்த கவலை. வெகு நாட்களுக்கு பின் ஊருக்கு திரும்பி வந்திருந்தும் முதல் சில தினங்கள் ஈஸ்வரனுக்கு ஒருவருடனும் பேசக்கூட பொழுதில்லாமல் அலுவல்கள் பல இருந்தன. தந்தையின் தேக நலத்தை கருத்துடன் கவனிப்பதிலும் கம்பெனி காரியங்களில் சகோதரனுக்கு உதவி செய்வதிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த அவனுக்கு மூச்சுவிடக்கூட நேரமில்லை. வீட்டு கவலைகளுக்கும் வெளி அலுவல்களுக்கும் இடையே தன் மனம் நவீனமானதொரு உணர்ச்சியின் வசப்பட்டு தன்னிலை இழந்து ஸ்தம்பித்து போவது அவனுக்கே வியப்பாக இருந்தது. தந்தையின் நோயற்ற உடலை கண்டு கவலையுடன் சிந்தித்து கொண்டு நிற்கும் பொழுதும் சரி, தொழில் நிர்வாகத்திலே புதுவித மாறுதல்களை ஏற்படுத்துவது எப்படி என்று மூளையை குழப்பிக் கொண்டு கம்பெனி அறையிலே கூரை முகப்பை பார்த்த வண்ணம் யோசித்து கொண்டிருக்கும் அந்த நிலையிலும் சரி, திடீரென்று அவனது மனம் தான் ஈடுபட்டிருந்த சிந்தனைகளின் நின்றும் விடுபட்டு பூரண சந்திரனை பழிக்கும் எழில்மிகு அந்த வதனத்தின் அழகு முழுவதையும் நினைத்து பார்ப்பதில் ஈடுபட்டுவிடும். விபரீதமான தனது மனப்போக்கை கண்டு ஈஸ்வரன் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அயல் தேசத்திலே அங்கிருந்த 2 வருஷ காலத்தில் சரிசமமாக பல பெண்களிடம் பழகும் சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது என்பது வாஸ்தவமே. தன்னுடன் கூட படித்த பல தேச பெண்களில் சிலரிடம் அவன் சிநேகபாவத்தில் நெருங்கி பழகுவதுண்டு. அவர்களில் ஒரு சிலர் மிகவும் அழகிகள் என்று ரகத்தை சேர்ந்தவர்களாக கூட இருந்தனர். ஈஸ்வரனுடன் மிகவும் நெருங்கி பழகிய பெண்களில் காமிலா என்னும் அமெரிக்க பெண்மணியும் ஒருத்தியாவாள். நீல கருவிழிகளும் பொன்னிற சுருண்ட கூந்தலும் கொண்ட அந்த வெண்ணிற மங்கை பலரால் அழகி என்று புகழப்பட்டிருந்தாள். அவள் தனது நாட்டு சங்கீதத்தின் மகிமையை ஈஸ்வரன் அறிய செய்ய மிகவும் சிரத்தை கொண்டாள். மென்மையான குளிர்காற்று வீசும் அந்த வேளைகளில் அழகிய பாமிலா மெல்லிய விரல்களால் பியானோ வாத்தியத்தினின்று எழுப்பும் மேனாட்டு இன்னிசையை அருகில் அமர்ந்து கொண்டு ஈஸ்வரன் பல தடவைகள் ரசித்திருக்கிறான். ஆனால் பாமிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அன்பு 2 சிநேகிதர்கள் மனத்திலே உண்டாக்கும் தூய்மையான நட்பை போன்றதாகும்.
பாமிலாவின் நீலக்கரு வெளியும் பொன்னிரடு சுருண்ட கூந்தலும் ஒருபொழுதும் அவனது மனத்தை பாதித்ததே கிடையாது. தனது இருதயத்தின் சக்தி மீது திடமாக நம்பிக்கை கொண்டிருந்த ஈஸ்வரன் மித்திலாவிலாசத்திற்கு வந்த அன்றிலிருந்து தனது அந்த சக்தி குலைந்து அடிக்கடி தடுமாற்றம் அடைவதை உணர்ந்தான். மாடிப்படிகளில் மெல்லிய காலடி ஓசை கேட்ட பொழுதெல்லாம் அவனையும் அறியாத அவனது கண்கள் அந்த திக்கை திரும்பி பார்த்தன. இருதயம் படபடவென்று அந்த மோகினியின் வரவை எதிர்பார்த்து துடிக்க ஆரம்பித்தது. மாடி மறுகோடியிலிருந்து ஒரு சமயம் இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு கிளுக்கென்று சப்தம் தேனை போன்று இனிமையாக அவனது காதுகளில் வந்து விழுந்தது. மிதிலாவிலாசத்தில் விருந்தாளியாக வந்து தங்கியிருக்கும் அந்த பெண் தனது மோகன உருவால் அவனது உள்ளத்தை மெல்ல கவர்வதை உணராமல் இருக்க முடியவில்லை. கிரிஜாவை பார்க்க வேண்டும், அவளுடன் பேச வேண்டும் என்று அவனது உள்ளம் ஆவலிலே துடித்தாலும் முன்பின் பழக்கமே இல்லாத அவளிடம் வழியே போய் பேசி அவள் தவறாக நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தில் தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை சுற்றிலும் அதிகம் கவனியாதவன் போல் சில நாட்களை கடத்தினான். அன்று இரவு படுக்கப் போகும் முன் சிறிது நேரம் பசுபதி ஐயரிடம் சம்பாஷித்து கொண்டிருந்து விட்டு தனது அறைக்குள் செல்ல திரும்பிய ஈஸ்வரன் மாடியின் முன்புறத்திலிருந்து அந்த ஹாலில் வாயிற்படியை நெருங்கியதும் சட்டன திகைப்புடன் நின்று விட்டான். ஹாலுக்குள்ளிருந்து யாரோ மெல்லிய குரலில் பாட்டொன்றை முணுமுணுத்து கொண்டிருப்பதை கேட்ட அவன் வியப்புடன் ஹாலுக்குள் எட்டி பார்த்தான். வான வீதியில் வெள்ளித்தட்டை போல் பிரகாசித்து கொண்டிருந்த நிலவுடன் போட்டியிடுவது போன்று ஹாலுக்குள் எரிந்து கொண்டிருந்த மின்சார குழல் விளக்கு நீல ஒளியை கக்கி கொண்டிருந்தது. தந்த பதுமையைப் போல் ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா காலடி ஓசையை கேட்டு திரும்பினாள். தென்றலுடன் ஹால் முழுவதும் மிதந்து கொண்டிருந்த கீதம் முடிவடைந்தது. பிரமிப்புடன் தன் பக்கம் திரும்பிய கிரிஜாவின் குழப்பத்தை கண்ட ஈஸ்வரன், மன்னிக்க வேண்டும், அழகான பாட்டின் இடையிலே திடீரென நான் பிரவேசித்து கெடுத்து விட்டேன் என்றான் புன்னகையுடன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, பொழுதுபோக்காக ஏதோ பாடிக்கொண்டிருந்தேன், அவ்வளவுதான் என்று பதிலளித்த கிரிஜா லேசாக சிவந்த முகத்தை அப்புறம் திருப்பி கொண்டாள். அவளுடைய பதிலில் தைரியமடைந்த ஈஸ்வரன் சம்பாஷணையை மேலே தொடர்ந்தாற்போல், உங்களுக்கு இத்தனை அழகாக பாட தெரியும் என்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது என்றான் மகிழ்ச்சியாக. என் பாட்டை சரியாக கூட இன்னும் நீங்கள் கேட்கவில்லை, அதற்குள் இவ்வளவு புகழ்ந்து சொல்வதை நான் என்னவென்று எடுத்துக்கொள்வது? கேலியாக கூறுகிறீர்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது என்று பதிலளித்த கிரிஜா மெல்ல சிரித்தாள். இரவு போஜனத்திற்கு பின் தனது அறையில் வந்து உட்கார்ந்து கொண்ட மைத்திலி முதல் நாள் பாதி போட்டு வைத்திருந்த ஸ்வெட்டரை கையில் எடுத்துக்கொண்டு தைக்க ஆரம்பித்தாள். சற்று தூரத்தில் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த கணவன் மீது அவளுக்கு கோபம் ஏற்பட்டிருந்தது. முட்டாள்தனமான அவனது செய்கையை கண்டு வெறுப்படைந்திருந்த மைத்திலி தனது கோபத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாவிட்டாலும் வழக்கம் போல் கலகலப்பாக அவனிடம் பேச பிடிக்காது ஸ்வெட்டரை தைப்பவள் போல் பாவித்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்தாள். மைத்திலிக்கு அத்தனை கோபம் ஏற்பட சந்திரசேகரன் செய்த பிழை மிகவும் பெரிதல்லவெனினும் அவளால் அதை பொறுக்க முடியவில்லை. இரவு போஜனத்திற்கு பின்பு முற்றத்தில் எல்லோருடனும் சென்று கையை அலம்பிக் கொண்டிருந்த கிரிஜா சுற்றுமுற்றும் எதையோ தேடுவதை குறிப்பாக உணர்ந்தவன் போல் சந்திரசேகரன், இந்தாருங்கள், இதோ இருக்கிறது கைத்துடைக்கும் துண்டு என்று கூறி ஆணியில் மாட்டியிருந்த துண்டை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அவளிடம் கொடுத்தான். அந்த சம்பவத்தை மற்றவர்கள் பெரிதாக கருதாவிடினும் தன் கணவன் அந்த பெண்ணிடம் காட்டிய அலாதியான சிரத்தையைக் கண்டு மைத்திலி சற்று கோபமடைந்தாள். அப்படி விழுந்து விழுந்து இவளுக்கு ஏன் உபச்சாரம் செய்ய வேண்டும் என்று கணவன் மீது மனத்தாங்கல் அடைந்த மைத்திலி கீழே அதிக நேரம் நிற்காமல் மாடி அறைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரம் சென்று அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட சந்திரசேகரனிடம் அவள் ஒன்றுமே பேசவில்லை. மனைவியின் மனத்தில் ஏற்பட்ட சஞ்சலத்தை உணராத சந்திரசேகரன் அவள் பக்கம் திரும்பி, இந்த ஸ்வெட்டரை முடிக்கிற வேகத்தில் நான் வந்தது கூட உனக்கு தெரியவில்லை இல்லையா என்று கேலியாக கேட்டான். நீங்கள் வந்தது தெரியாமல் இல்லை, பேசிக்கொண்டிருந்தால் பேச்சுவாக்கில் தையலில் தப்பு வந்துவிடப் போகிறது என்று பேசாமல் இருக்கிறேன் என்றால் தனக்கே உரித்தானதொரு குறுநகையுடன், உனக்கு சங்கதி தெரியுமா, அம்மா கீழே என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள், இந்த வார முடிவில் லேடிஸ் கிளப்பில் கிரிஜாவை கொண்டு ஒரு சங்கீத கச்சேரிக்கு ஏற்பாடு செய்ய போகிறாளாம், உங்கள் கிளப்புக்குள் புருஷர்கள் வந்து பாட்டு கேட்பதை அனுமதிப்பீர்களா என்று கேட்டேன், பேஷாக வந்து கேட்கலாம் என்று அம்மா சொன்னாள். என்ன மைத்திலி, கிரிஜா எப்படி பாடுகிறாள் என்று நாம் போய் பார்க்கலாம், வருகிறாயா என்று ஆவலுடன் கேட்டான்.
தைத்து கொண்டிருந்த ஸ்வெட்டரை கீழே வைத்த மைதிலியின் உள்ளம் பதை பதைத்தது. இது என்ன விபரீதம்! என்றையிலிருந்து இவருக்கு சங்கீதம் மீது அபிமானம் ஏற்பட்டது என்று தனக்குள்ளே எண்ணி நெஞ்சம் கொதித்த மைதிலிக்கு கிரிஜா மீது அடக்க முடியாத பொறாமை ஏற்பட்டது. ஆமாம், அவள் என்னத்தை பாடி கிழிக்கப் போகிறாள் என்று குத்தலாக கூற வேண்டும் என்று அவளது மனம் துடித்தாலும் மனத்திலே குமுறி நின்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு, போனால் போச்சு, நீங்கள் பொறுமையுடன் ஒரு கச்சேரியில் 3 மணி நேரம் உட்கார்ந்திருக்க தயாராயிருந்தால் எனக்கு ஒன்றும் ஆக்ஷேபனையே கிடையாது என்று மெல்ல நகைத்தாள். படிப்பு, பாட்டு, அழகு 3 ஒருங்கே ஒருவரிடம் அமைவது அபூர்வமல்லவா? அந்த பெண்ணிடம் இந்த 3 ஒன்று கூடியிருப்பதைக் காண எனக்கு கொஞ்சம் வியப்பாகத்தான் இருக்கிறது என்றான் சந்திரசேகரன். மைதிலிக்கு அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க மனம் ஒப்பவே இல்லை. பொங்கிக் கொண்டு வந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் நிமித்தம் தனது பற்களை இறுக்கமாக கடித்து கொண்டாள். தூக்கம் வருகிறதாக்கும் என்று கேட்ட கணவனுக்கு பதில் அளிக்காமல் உள்ளே சென்று அவளது நெஞ்சை துக்கம் பலமாக அமுக்கியது. ஜன்னல் அருகே சென்று அவள் முன்புற ஹாலில் தென்பட்ட அந்த காட்சியை கண்டு திகைத்து போய் கண்களில் லேசாக படிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு அந்த திக்கையே ஆவலுடன் திரும்பி பார்த்தாள். சோபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்த கிரிஜா பெரிய புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். அதில் உள்ள படங்களை பற்றி விவரித்து கூறுகிறவன் போல் தென்பட்ட ஈஸ்வரன் எதிரே இருந்த மேஜை மீது சாய்ந்தவாறு அவளுக்கு வெகு அருகில் நின்று கொண்டிருந்தான். இந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த மைதிலி சட்டென அறையை விட்டு வெளியே வந்தாள். இங்கே வாருங்கள் என்று சந்திரசேகரனிடம் ஓடி வந்து அழைத்தாள். அங்கே பாருங்களேன் என்று மனைவியை சுட்டிக்காட்டிய திக்கை நோக்கிய சந்திரசேகரனுக்கு கோபம் தாங்க முடியாது பொத்து கொண்டு வந்தது. இந்த பெண்ணை வீணாக புகழ்வதில் என்ன பயன்? அவள் யாருக்கு சொந்தம் என்பதை பாருங்கள் என பரிகாசமாக மைதிலி குத்தி காட்டியதை போல் இருந்தது அந்த செய்கை. இதில் என்ன வேடிக்கை இருக்கிறது என்று எரிச்சலுடன் கேட்ட சந்திரசேகரன் வெறுப்புடன் ஜன்னலில் நின்று அப்புறம் சென்றான். கல்யாணத்திற்கு முன் இப்படியெல்லாம் நாம் இருவரும் சகஜமாக பழகினோமா என்று நினைத்து கொண்டேன். ஆனால் என்றாள் மைதிலி கணவனின் கோபத்தை பொருட்படுத்தாமல். அதனால் என்ன குறைந்து விட்டதாம் என்று அதட்டலாக கேட்ட அவன் ஜன்னல் கதவுகளை சாத்தினான். ஒன்றும் குறைந்து விடவில்லை, விளையாட்டாக சொன்னேன். அது இருக்கட்டும், இப்பொழுது கூட நீங்கள் ஆஃபீஸில் ஏன் அதிகப்படி வேலை செய்ய வேண்டும்? உதவிக்குத்தான் உங்கள் தம்பி வந்திருக்கிறாரே. 1 கம்பெனிக்கு ஓய்வு உழைச்சலின்றி உழைத்து உங்கள் உடம்பு எப்படி இழைத்து விட்டது தெரியுமா என்று பேச்சை சட்டனம் ஆற்றிய மைதிலி மிருதுவான கரத்தால் கணவனது கன்னத்தை மெல்ல வருடினாள். சந்திரசேகரனின் கோபமெல்லாம் மைதிலியின் கனிவு மொழிகளை கேட்ட மாத்திரத்தில் சூரியனை கண்ட பனி போல் மறைந்தோடி விட்டது. அவளது இன்ப ஸ்பரிசத்தில் கட்டுண்ட அவன், ஆமா மைதிலி, நான் வீணாக அலைந்து உடலை வாட்டிக்கொள்வது தப்பு என்று அவளது வார்த்தைகளை ஆமோதித்தான். சமையலறையில் தனக்குண்டான எல்லா வேலைகளையும் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே முடித்து கொண்ட தேவகி படுக்க போகும் முன் நோயாளிக்கு கடைசியாக செய்ய வேண்டிய சிசுறுசைகள் நிமித்தம் மாடிப்பக்கம் வந்தாள். சில தினங்களாக அவளது உள்ளம் உற்சாகத்தை இழந்து மிக்க வருத்தத்தில் மூழ்கியிருந்தது. வெகு நாட்களாக அவளுடன் எதிர்பார்த்திருந்த அம்மாஞ்சி ஈஸ்வரனுடன் அவள் சகஜமாக பேசக்கூடாது என்று மாமி விதித்த உத்தரவை மீற முடியாத அவள் ஈஸ்வரன் முன்னால் கூட வர பயந்து ஒதுங்கியே இருந்தாள். தப்பி தவறி அவன் எதிர்பட்டு விட்டாலும் கவனிக்காதவள் போல் தலையை குனிந்து கொண்டு சென்றாள். தாயாரின் உத்தரவை அறியாத ஈஸ்வரன் அன்று காலை விளையாட்டாக அவளை கேட்ட ஒரு கேள்வி அன்று முழுவதும் அவள் மனத்தையே உறுத்தி கொண்டிருந்தது. தேவகி, நீ முன்போல் இல்லவே இல்லை. கேட்ட கேள்விக்கு கூட சரியாக பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய். இத்தனை கர்வியாக நீ மாறுவதற்கு காரணம் என்னவோ என்று கொஞ்சம் அதிருப்தியுடன் கேட்டான். சற்று தூரத்தில் தர்மாம்பாள் வருவதை கவனித்த தேவகி அச்சத்துடன் ஈஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதிலே கூறாது வேகமாக சென்று சமையலறைக்குள் மறைந்து கொண்டாள். ஈஸ்வரன் தன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருப்பதை நினைக்க நினைக்க அவளுக்கு துக்கம் தாங்கவே முடியவில்லை. தன்னிடம் தோன்றியிருக்கும் மாறுதலுக்கு காரணம் அவனுடைய தாயாரின் உத்தரவுதான் என்றும் அவன் பால் தான் கொண்டிருக்கும் பாசமும் மரியாதையும் என்றும் போல குறைவின்றி அப்படியே தான் இருக்கின்றனவென்றும் அவனிடம் சொல்ல மாட்டோமா என்று அவள் உள்ளம் ஏங்கியது. ஆனால் அதை எப்பொழுது எப்படி தெரிவித்துக் கொள்வது என்பதுதான் அவளுக்கு தெரியவில்லை. யாரது? தேவகியா? இப்படி வா ஏன் என்று அழைத்த குரல் அவளது தேகத்தை சிலிர்க்க செய்தது. அம்மாஞ்சி, வீணாக என்னை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுடன் அதிகமாக பேசக்கூடாது என்பது மாமியின் உத்தரவு என்று உண்மையை சொல்லி ஈஸ்வரனின் மனத்தாங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று அவளில் வேகமாக நடந்து சென்ற தேவகி ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கே கண்ட காட்சியானது அவளது உள்ளத்திலே எழும்பி நின்ற கற்பனை கோட்டையை தவிடுபொடியாக்கும்படியானதொரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது.
நயக்ரா நீர்வீழ்ச்சியை பற்றி உற்சாகத்துடன் கிரிஜாவுக்கு விவரித்து சொல்லிக் கொண்டிருந்த ஈஸ்வரன் தேவகி பக்கம் கூட திரும்பி பார்க்காமல், என் ரூமிலே மேஜை மேல் கருப்பு அட்டை போட்டு பெரிய புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதை ஓடிப்போய் எடுத்துக்கொண்டு வா சீக்கிரம் என்றான். நீங்கள் வாயால் சொன்னாலே போதும், புத்தகத்தில் உள்ள படங்களை பார்க்க தேவையில்லை என்று வினயமாக கூறிய கிரிஜா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். படங்களுடன் விவரித்தால்தான் புரியும் என்று கூறிய ஈஸ்வரன், ஏன் நிற்கிறாய், போய் சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா, எரிச்சலுடன் தேவகியை அதட்டினான். ஐயோ பாவம், அந்த பெண்ணுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், இந்த வீண் சிரமம் அவளுக்கு எதற்கு என்று பச்சாதாபத்துடன் கூறிய கிரிஜா தேவகியின் பக்கம் திரும்பும் முன் அவள் அறையை விட்டு வேகமாக ஓடிச் சென்றாள். ஈஸ்வரன் அறைக்குள் நுழைந்த தேவகியினால் அதற்கு மேல் தாழ முடியவில்லை. அறையை சூழ்ந்து நின்ற இருட்டில் கதவின் மீது அப்படியே சாய்ந்து கொண்டு நின்று விட்டாள். உள்ளத்திலே குமரிக்கொண்டு எழுந்த துக்கம் கட்டுப்படுத்த மாட்டாத கண்ணீராக வழிந்து கொண்டிருந்தது. அறைக்கு வெளியே யாரோ வேகமாக வரும் காலடி ஓசை கேட்டு தேவகி கண்களை துடைத்து கொண்டாள். அதற்குள் அறைக்குள் நுழைந்த ஈஸ்வரன் படக்கென்று விளக்கை ஏற்றினான். அறையின் கதவின் மீது ஒண்டிக்கொண்டு நின்ற தேவகியை கண்ட அவன், புத்தகத்தை எடுத்து வர சென்றவள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாயாம் என்று கோபத்துடன் அதட்டினான். தேவகி பதில் பேசாததை கண்டு வியந்து உற்று நோக்கி அவன், உன்னை நான் என்ன சொல்லிவிட்டேன், சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா என்றதற்காகவா இத்தனை அழுகை, பேஷ் என்று அதட்டிவிட்டு மேஜை மீது இருந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான். கண்ணீரை துடைத்து கொண்டே தேவகி அறையை விட்டு வெளியே வந்தாள். பசுபதி ஐயரின் அறையை நோக்கி சென்ற அவள் காதுகளில் கலகலவென்று கிரிஜா ஒரு உற்சாகத்துடன் சிரிக்கும் ஒலி நன்றாக கேட்டது. ஈஸ்வரன் மீது தேவகி மற்றற்றதொரு பாசம் வைத்து என்ன பயன், அவனது அன்பிற்கு பாத்திரமாக வேறு ஒருத்தி பிறந்திருக்கிறாள். இந்த உண்மையை நினைத்து பார்த்த தேவகியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அத்தியாயம் 8. ஈஸ்வரனின் கண்களில் மிகுந்த அமைதியான பரிவும் வார்த்தைகளில் தென்பட்ட குழைவும் அவனது உள்ளத்திலே தன்பால் பொங்கி வளர்த்து கொண்டு வந்த அன்பின் எதிரொலி என்பதை கிரிஜா விரைவில் அறிந்து கொண்டு விட்டாள். மித்திலா விலாசத்தின் கடைக்குட்டியான ஈஸ்வரன் தன்பால் கவரப்பட்டு விட்டான் என்பதை அறிந்த அவளது உள்ளம் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தது. நினைவு தெரிந்தது முதல் அவள் வாழ்க்கையிலே இல்லாமையைத்தான் அதிகம் அனுபவித்திருந்தாள். இவைகள் நமக்கு கிட்டுமா, இப்படி வாழ நமக்கும் காலம் வருமா என்று செல்வத்தின் சுகங்களை எண்ணி எண்ணி இளம் உள்ளம் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையின் சௌகரியங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிரிஜாவுக்கு மிதிலா விலாசத்து வாழ்க்கை மிக்க பிரமிப்பை கொடுத்ததோடு அல்லாமல் ஒருவித ஏக்கத்தையும் அவள் உள்ளத்திலே உண்டாக்கியிருந்தது. முதல் நாள் ஊரிலிருந்து வந்த புதிதில் பிரம்மாண்டமான அந்த மாளிகையும் அதை சுற்றிலும் இருந்த பசுமையான தோட்டமும் அவளுக்கு பெரும் பிரமிப்பையும் ஆனந்தத்தையும் கொடுத்தன. அந்த அழகிய பங்களாவின் ஒவ்வொரு மூலையிலும் செல்வத்தின் சௌகரியங்கள் நிறைந்து நிற்பதை கண்ட பொழுதெல்லாம் அவளது உள்ளத்தில் குடிகொண்ட வியப்பு பெரும் ஏக்கமாக மாறியது. வாழ்க்கை என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் என்று தனக்குள் பெருமூச்சிருந்த அவள், மிதிலா விலாசத்து நாட்டு பெண்ணாக வந்து வாய்த்த இரண்டு பெண்களையும் கண்டு பொறாமைப்படாது இருக்க முடியவில்லை. சௌகரியமானதொரு வாழ்க்கையை நினைத்து ஏங்கி தவித்து கொண்டிருந்த அவளது முன்னால் அதிர்ஷ்டம் ஈஸ்வரன் வடிவமாக மெல்ல வந்து கொண்டிருந்தது. ஈஸ்வரனின் கம்பீரமான தோற்றமும் ஆனால் அடையக்கூடிய ஐஸ்வர்ய போகமும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஈஸ்வரன் மீது தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை அவள் காதல் என்று தவறாக கருதவில்லை. எனினும் வலுவிலே தன்னை வரிக்க முன்வந்து கொண்டிருந்த அவனது அன்பை உதறி தள்ள அவளுக்கு மனம் வரவே இல்லை. அழகிய அந்த பங்களாவிற்கும் அதில் குவிந்து கிடந்த செல்வத்திற்கும் எஜமானியாக கவர்ச்சி நிறைந்த யவ்வன புருஷன் ஒருவன் தானே முன்வந்து நின்றால் அதை எந்த பெண்ணும் மறுக்க மாட்டாள் என்பது திண்ணம். ஆகவே ஆர்வத்துடன் அந்த அன்பிற்காக எதிர்நோக்கிய ஈஸ்வரனின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவளது அகன்ற இரு விழிகளில் பட்டை போன்ற மிருதுவான பார்வை நிறைந்து நின்றது. ஈஸ்வரனை பொறுத்த மட்டில் அவன் இன்பமானதொரு கனவு உலகில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். கிரிஜாவின் மோகன எழில் அவனது மனதை மிகவும் மயக்கியது. அவளது கனிவு மொழிகளும் புன்முறுவலும் கவலைகளால் சாம்பியிருந்த அவனது உள்ளத்திற்கு உற்சாகமூட்டின. தன்னையும் அவளையும் தவிர வேறு ஒருவரும் உலகிலே இல்லை என்று நினைப்பவன் போல் ஈஸ்வரன் தனிப்பட்டதொரு இன்ப உலகில் உலாவிக் கொண்டிருந்தான். மித்திலா விலாசத்திற்கு மூன்றாவது நாட்டு பெண்ணாக தனக்குள்ளே தீர்மானித்திருந்த அந்த பெண்ணை எங்கே ஈஸ்வரனுக்கு பிடிக்காது போய்விடுமோ என்று தர்மாம்பாளின் உள்ளத்தில் ஒரு மூலையில் சிறிய கவலை ஒன்று ஏற்பட்டிருந்தது.
ஆனால் தனது மைந்தனும் அந்த பெண்ணும் நெருங்கி பழகும் தோரணையை ஜாடையாக கவனித்த அவள் அந்த கவலையை அறையோடு விடுத்தாள். வீட்டிலே விருந்தாளியாக வந்திருக்கும் பெண்ணுடன் தன் அருமை மைந்தன் அதிகமாக நெருங்கி பழகுவதை தர்மாம்பாள் வெளிப்படையாக ஆதரிக்காவிடனும் அதற்கு சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுத்து கொண்டிருந்தாள். கிரிஜாவின் சௌகரியங்களை கவனிக்கும் உற்சாகத்தில் மைத்திலியை கூட கொஞ்சம் மறந்து போயிருந்தாள். மைத்திலிக்கு தனது மாமியார் மீது கோபம் கோபமாக வந்தது. இவள்தான் வரப்போகிற தனது மூன்றாவது நாட்டு பெண் என்று பறை அறிவித்து கொள்பவள் போல் கிரிஜாவை கூட்டி சென்ற இடமெல்லாம் சிநேகிதிகளுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த தர்மாம்பாளின் செய்கை அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. தன்னை காட்டிலும் கிரிஜா எந்த விதத்தில் உயர்ந்து விட்டாள் என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. ஏதோ கொஞ்சம் பாட தருகின்ற விஷயத்திற்காக அந்தஸ்து கொஞ்சமும் இல்லாத அந்த பெண்ணை மாமியார் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடியது அவளுக்கு எல்லோர் மீதிலும் வெறுப்பை உண்டாக்கியது. கிரிஜா மீது ஏற்பட்டிருந்த புது முகத்தில் தர்மாம்பாளுக்கு மைத்திலியை பற்றிய நினைப்பு மங்கி போயிருந்தது. என்னம்மா குழந்தை என்று அன்பு ஒழுக நாட்டு பெண்ணை அழைக்கும் தர்மாம்பாள் கிரிஜா மீது இருந்த அபிமானத்தில் அதை மறந்து, மைத்திலி உன்னைத்தான் கூப்பிட்டேன், இங்கே வா என்று அதிகாரமாக அதட்டி அழைக்க ஆரம்பித்தாள். கல்யாணமாவதற்கு முன்பே அந்த பெண் மீது அத்தனை ஆசை கொண்டு விட்ட தர்மாம்பாள் கல்யாணமான பின்பு புது நாட்டு பெண் முகத்தில் பழைய நாட்டு பெண்களை அசட்டியாக நடத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தர்மாம்பாளிடம் தனக்கிருந்த செல்வாக்கு குறைந்து கொண்டு வருவதை அறிந்த மைத்திலிக்கு மாமியார் மீது மகத்தான கோபமும் கிரிஜா மீது பொறாமையும் ஏற்பட்டன. என்னத்திற்கு இந்த பெண் பம்பாயிலிருந்து வந்தாள் என்று அவள் ஆத்திரத்தில் குமுறி கொண்டிருந்தாள். கோமதி அம்மாள் மிதிலாவிலாசத்திற்கு வரும் முன் கொஞ்சம் மயந்து கொண்டுதான் வந்திருந்தாள். தர்மாம்பாளை பற்றி அதிகம் அறிந்திருந்த அவளுக்கு நாத்தனா தன்னை மரியாதையாக நடத்த மாட்டாளோ என்றதொரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. எதிர்பார்த்தபடி இல்லாமல் தர்மாம்பாள் தன்னிடமும் கிரிஜாவிடமும் காட்டிய அன்பும் உபச்சாரமும் கண்டு கோமதி குதூகலமடைந்தாள். தர்மாம்பாள் தன் பெண்ணிடம் கொண்டிருக்கும் மதிப்பும் ஈஸ்வரனுக்கும் கிரிஜாவுக்கும் இடையே அபிவிருத்தி அடைந்து கொண்டிருந்த நட்பும் வரப்போகின்ற நல்ல காரியத்தின் அறிகுறியாகவே கோமதிக்கு தோன்றியது. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தேறிவிட்டால் போதும், வாழ்க்கையில் வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கடவுளை தினமும் பிரார்த்தித்து கொண்டாள் அவள். தர்மாம்பாளுக்கு தன்னிடம் ஏற்பட்ட அபார அபிமானம் ஒரு விதத்தில் கோமதிக்கு சங்கடமாக இருந்தது. எத்தனையோ மறுத்தும் பிடிவாதமாக தர்மாம்பாள் அனங்கன் நம்பியாரை அழைத்து வந்து கோமதியின் குதிகாலுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். வைத்தியர் கொடுத்த பச்சை நிறமான அந்த தைலத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கோமதியின் குடல் பீந்துவிடும் போல் குமட்டி கொண்டு வந்தது. தினசரி ஒரு வேளை அந்த பயங்கரமான தைலத்தை குடித்துவிட்டு உப்பில்லாத கடும் பத்தியம் ஒரு மண்டல காலம் இருக்க வேண்டும் என்று அறிந்ததும் கோமதி திடுக்கிட்டே போனாள். தைலத்தை வேண்டுமானாலும் குடிப்பதாக பாவனை காட்டி ஜன்னல் வழியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி விடலாம். ஆனால் உப்பில்லாத பத்தியத்தை எப்படி தவிர்க்க முடியும்? கிரிஜாவிற்கு வரவிருக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தின் நிமித்தம் கோமதி இந்த சிறு தியாகத்தை செய்தால் என்ன குறைந்து விட போகிறது? ஒரு மண்டலம் பட்டினியினால் அதிகப்படியாக உடலில் இருக்கும் சதை கொஞ்சம் குறைந்துவிடும், இவ்வளவுதானே? கோமதி பல்லை கடித்து கொண்டு சிகிச்சைக்கு உட்பட்டாள். மிதிலாவிலாசத்திற்கு அதிகப்படி விருந்தாளிகள் வந்ததிலிருந்து சௌபாகியத்தின் முணுமுணுப்பும் அதிகமாகி கொண்டு வந்தது. நோயாளிகளுக்கு ஒருவித சமையல், மற்றவர்களுக்கு ஒருவித சமையல் என்று அதிக வேலைகள் செய்து அழுத்திருந்த அவளுக்கு கோமதி அம்மாளுக்கு உப்பில்லாத பத்தியமான தனிப்பட்டதொரு சமையல் செய்ய நேரிட்டதை குறித்து அளவில்லா ஆத்திரம் ஏற்பட்டது. இவர்களெல்லாம் எப்பொழுது ஊருக்கு திரும்பி போகிறார்களோ தெரியவில்லையே என்று தனக்குள்ளே பொறுமை கொண்டிருந்த அவளது கோபம் ஊரு சமயங்களில் வசைமொழியாக வெளிப்பட்டது. இவா இரண்டு பேருக்கும் பேசிக்கொள்றதுக்கு என்னதான் விஷயம் இருக்குமோ தெரியவில்லை, நானும் பார்த்துட்டு தான் வரேன். குதிராட்டமா இருந்து கொண்ட அந்த பெண்ணுக்கு வெக்கங்கிறதே துளிக்கூட இல்லையே. கல்யாணமாகாத பையனோடு குலுக்கி மினுக்கிண்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என்னதான் நாளைக்கு இரண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதென்றாலும் ஒரு பெண்ணுக்கு அடக்கங்கிறது கொஞ்சம் வேண்டாமா? தாம் தும்னு எல்லாத்துக்கும் பத்ரகாளியாட்டம் குதிக்கிற உன் மாமியின் கண்ணிலே இது ஏன் படலையோ தெரியலை. இது மாதிரி ஒரு விஷயம் என் வீட்டில் நடந்தால் அப்பப்பா ஊர் என்னை சும்மா வச்சிடுமா? ஆனாக்க நானும் தர்மாம்பாள் அம்மாமியும் ஒன்னாகி விடுவோமா என்ன? பெரிய மனுஷால் வீட்டிலே எது நடந்தாலும் அதன் போக்கே வேறுதான். இருந்தாலும் எனக்கு பார்க்க சகிக்கவில்லை என்று தேவகியிடம் அடிக்கடி ஆத்திரத்துடன் பொறிந்து கொட்டினாள்.
தேவகி மிதிலாவிலாசத்திலே நடக்கும் சம்பவங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். ஈஸ்வரனுடன் வயது வந்த பெண்ணான அவள் பேசக்கூடாது என்று தடை உத்தரவு போட்ட தர்மாம்பாள் தேவகியை காட்டிலும் வயதில் பெரிய கிரிஜாவுடன் உல்லாசமாக தனது பிள்ளை பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி ஆக்ஷேபனையே கூறாதிருப்பதை கண்டாள். தர்மாம்பாளின் பாரபட்சம் அவளது மனதில் துக்கத்தை உண்டாக்கியது. என்றாலும் தேவகி அதை பற்றி நினைத்து வருந்துவதில் பயனில்லை என்பதையும் அறிந்து கொண்டாள். முன்போல் இல்லை, நீ மிகவும் மாறிவிட்டாய் என்று தேவகியை அன்றொரு நாள் கடிந்து கொண்ட ஈஸ்வரன் அதற்கு பின் பல சந்தர்ப்பங்களில் தேவகியை தனியே சந்திக்க நேர்ந்தும் அவள் பக்கம் கூட திரும்பாது பாராமுகமாகவே இருந்தான். நோயாளியை கவனித்துவிட்டு அறையிலிருந்து வெளிப்பட்ட தேவகி அநேகமாக ஒவ்வொரு நாளும் படுக்க போகும் முன் தந்தையை கண்டு பேச வந்த ஈஸ்வரனை அறைக்கு வெளியே தனியே சந்திக்க தவறியதே இல்லை. ஒரு நிமிஷமாவது அம்மாஞ்சியின் முகத்தை பார்க்க மாட்டோமோ என்று ஆவலாய் துடித்து ஓடி வந்து கொண்டிருந்த அவளை ஈஸ்வரன் நிமிந்து கூட பாராது போய்கொண்டிருந்தான். ஈஸ்வரனின் மனமாற்றம் தேவகிக்கு தாங்க முடியாத துயரத்தை கொடுத்தது. கிரிஜாவின் மோகன உருவத்துக்கு முன் ஈஸ்வரன் தன்பால் கொண்டிருந்த அன்பு நிழலை போன்று சோபை இழந்து மங்கிவிட்டதை உணர்ந்தாள். 15 வருஷங்களுக்கு முன்பு அன்னையை இழந்து கலக்கத்துடன் தன்னை சுற்றிலும் மிரள மிரள விழித்து கொண்டு நின்ற அந்த அனாதை சிறுமியின் மனநிலையை மீண்டும் தேவகி அடைந்தாள். ஈஸ்வரன் ஒருவன் மட்டும் காட்டி வந்த அன்பும் அவளுக்கு கிட்டாது போகவே தன்னை சுற்றிலும் எங்கும் ஒரே சூன்யமாகி விட்டதை போன்று பிரம்மை தேவகிக்கு ஏற்பட்டது. ஊரில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் கிரிஜாவை அழுக்காத அழைத்து சென்று வந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் பக்கத்து டவுனில் ஒரு பொருட்காட்சி ஆரம்பித்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் தன் சிநேகிதிகள் யாவரும் அதை போய் பார்த்து விடுவதற்கு முன்பு தானும் கிரிஜாவும் அதற்கு விஜயம் செய்து விடுவது என்று தீர்மானித்து விட்டாள். மனதிற்குள்ளே ஒரு காரியத்திற்கு திட்டமிட்டு விட்டால் அதை உடனே நிறைவேற்றாவிடில் அவளுக்கு தூக்கமே வராதாகையினால் அன்று ஆபீஸுக்கு வெளியே சென்று கொண்டிருந்த ஈஸ்வரனை அவள் அவசரமாக கூப்பிட்டாள். என்னம்மா என்று ஈஸ்வரன் கேட்கும் முன், இன்னைக்கு சாயங்காலம் நீ கொஞ்ச நாளை முன்னாடியே ஆஃபீஸிலிருந்து வந்துவிடு என்று தர்மாம்பாள் கனிவான குரலில் மகனுக்கு உத்தரவிட்டாள். என்னத்துக்குமா, எங்கேயாவது சினிமாவுக்கு போக வேண்டுமாக்கும். உங்களுக்கெல்லாம் டிரைவர் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பதை தவிர எனக்கு வேறு வேலை ஒன்றுமில்லை போலிருக்கிறது என்று மிடுக்காக கூறிய ஈஸ்வரனை பேச விடாது நிறுத்தி, சரிதாண்டா, உன் பரிகாசமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பக்கத்து டவுனில் ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்காம், ரொம்ப நன்னாயிருக்குன்னு எல்லோரும் சொல்லிக்கிறார். மைதிலிக்கு கூட அதை பார்க்கணுமாம். சீக்கிரமாக நீ ஆஃபீஸிலிருந்து வந்து எங்களை எல்லாம் அழைச்சிண்டு போ என்று வற்புறுத்தலாக கூறினாள். நான் ஆஃபீஸிலிருந்து டிரைவரையும் பெரிய காரையும் அனுப்புகிறேன். நீங்கள் எல்லோரும் போய் பார்த்துவிட்டு வாருங்கள். எனக்கு இதெல்லாம் ஒரு அதிசயம் அல்ல என பிகுவாக பதிலளித்த ஈஸ்வரன் வெளியே புறப்பட திரும்பினான். எக்ஸிபிஷனில் இருக்கும் எத்தனையோ சாமான்களை பற்றி உங்களுக்கு என்ன புரிய போகிறது? விஷயம் தெரிந்த யாராவது விளக்கி சொல்ல கூட வந்தால் நன்றாக இருக்கும் என்று கொஞ்சலாக முடிந்த கிரிஜா அவன் பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தாள். கிரிஜாவின் வாய் நின்று வந்த அந்த இனிய வேண்டுகோளை அவனால் மறுக்க இயலவில்லை. சரி அம்மா, வருகிறேன் என்று ஒரே வார்த்தையில் ஒப்புக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அன்று சாயங்காலம் பொருட்காட்சி சாலைக்காக உற்சாகத்துடன் கிளம்பி கொண்டிருந்த அவர்களை தேவகி அறையிலிருந்த ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். வீட்டின் எஜமானி என்ற ஹோதாவில் கம்பீரமாக எல்லோருக்கும் முன்னால் நடந்து சென்ற தர்மாம்பாள் காரின் கதவை திறந்து கொண்டு முதலில் போய் உட்கார்ந்து கொண்டாள். புடவை தலைப்பை இழுத்து மூடிக்கொண்டு பின்னால் தொடர்ந்தாற்போல் வந்து கொண்டிருந்த கோமதி அடுத்தபடியாக உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். நீலப்பட்டு புடவையின் தலைப்பை விசிறி கொண்டு ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்த மைத்திலி மூன்றாவதாக காருக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். அதற்கு அடுத்தாற்போல் வந்த கிரிஜா உடனே காருக்குள் ஏறி உட்கார்ந்து விடவில்லை. தன்னை சுற்றிலும் பார்த்து கொண்டு கொஞ்சம் தயங்கியபடி நின்றாள். கிரிஜாவை அநேகம் தடவை தேவகி கூர்ந்து பார்த்திருந்தாள். அன்று சாயங்காலம் காரின் கதவை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்த அவளுடைய தோற்றம் தேவகிக்கு அளப்பரியதொரு பிரமிப்பை உண்டாக்கியது. மைதிலியைப் போல் கிரிஜா தன்னை விசேஷமாக அலங்கரித்து கொண்டிருக்கவில்லை. எனினும் அந்த சூரியனின் பொற்கதிரின் கீழ் தந்தத்தினால் செதுக்கிய சிற்பம் போல் காட்சியளித்தாள் அவள். இங்கே இடம் இருக்கிறது, இப்படி வந்து உட்காரலாமே என்று ஈஸ்வரன் காரின் முன்பக்க கதவை அவளுக்காக திறந்துவிட்டு உபசரித்தான். எல்லோரும் காருக்குள் ஏறி உட்கார்ந்து விட்டதை உணர்ந்த தர்மாம்பாள் உரத்த குரலில், ஜாக்கிரதையா ஓட்டுப்பா ஈஸ்வரா, உன் விளையாட்டை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தூர கட்டிவை என்று இறைந்து பின்னாளிலிருந்து கத்தினாள்.
அதற்கு ஈஸ்வரன் அளித்த பதில் தேவகியின் காதுகளில் சரியாக கேட்கவில்லை. தொடர்ந்தாற்போல் கொள்ளென்று எல்லோரும் சிரிக்கும் சப்தம் கேட்டது. கார் மறையும் வரை பார்த்து கொண்டு நின்ற தேவகியின் கண்களில் லேசாக கண்ணீர் படர ஆரம்பித்தது. தேவகிக்கு மற்றவர்களைப் போல் அந்த பொருட்காட்சி சாலையை பார்க்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் நீயும் வருகிறாயா என்று அவளை ஒருவரும் அழைக்கவில்லை. வெளியே செல்ல உடுத்தி கொள்ள மாடிக்கு ஓடி வந்த ஈஸ்வரன் தனது அறையை தேவகி பெருக்கி சுத்தமாக்கி கொண்டிருப்பதை கவனித்தான். வெளியே போக அவனுக்கு ஏற்பட்டிருந்த அவசரத்தில் தேவகியை நீயும் வருகிறாயா என்று கேட்கக்கூட அவனுக்கு தோன்றவில்லை. நீயும் வாயேன் என்று தர்மாம்பாள் தேவகியை கூப்பிடாவிடினும் அதற்கு பதில் பூனை பாலை கொடுத்துவிட போகிறது, நான் இல்லைன்னு தெரிஞ்சால் சௌபாகியம் ரொம்ப லூட்டி பண்ணிவிடுவாள், ராத்திரி சமையலை பற்றி சொன்னதையெல்லாம் மறக்காம கவனிச்சு செய்ய சொல்லு என்று உத்தரவிட்டு சென்றாள். கண்களிலே கசிந்த நீரை துடைத்து கொண்டு சாமான் அறையின் எதிர்ப்புறத்து சுவரில் கரையான் அரித்த சட்டங்களுடன் ஒளிமங்கி தொங்கிக் கொண்டிருந்த பெரிய கண்ணாடி முன்பு வந்து நின்றாள் தேவகி. கண்ணாடி மீது படிந்து கிடந்த தூசியை இடது கரத்தினால் துடைத்துவிட்டு அதிலே தெரிந்த தனது பிரதிபிம்பத்தை உற்று கவனித்தாள். அழுக்கடைந்த புடவையும் அலங்கிய கூந்தலும் கொண்ட தனது பிரதிபிம்பத்தை பார்க்க கூட அவளுக்கு வெட்கமாயிருந்தது. சற்று முன்பு கிரிஜாவின் எழில் மிக்க உருவத்தை கண்டு பிரமித்து போயிருந்த அவளது கண்களுக்கும் முகவாய்க்கட்டையில் பட்ட கரியை கூட துடைத்து கொள்ள பொழுதில்லாமல் அவலட்சணமாக விளங்கிய தன் உருவத்தை காண அவமானம் தாங்க முடியவில்லை. நேரே குளிக்கும் அறைக்கு ஓட்டமாக ஓடிய அவள் குளிர்ந்த நீரில் முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டாள். அழுக்கடைந்த புடவையை களைந்துவிட்டு வேறு சுத்தமான ஆடையை உடுத்தி கொண்டு தலையை வாரி பின்னிக் கொண்ட பின்புதான் அவளுடைய மனம் சமாதானம் அடைந்தது. அதற்கு மேல் தேவகிக்கு தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்க பொழுதில்லை. பரபரப்பாக காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தாள். பசுபதி ஐயருக்கு மருந்து கொடுத்துவிட்டு பூஜை அறையிலிருந்து குத்துவிளக்குகளை துடைத்து எண்ணெய் விட்டு ஏற்றிவிட்டு தேவகி வெளியே வருவதற்குள் சூரியன் நன்றாக அஸ்தமித்து எங்கும் இருள் பரவ ஆரம்பித்து விட்டது. அவர்கள் திரும்பி வருவதற்குள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டுமே என்று கவலையடைந்த தேவகி சமையல் அறையை நோக்கி வேகமாக விரைந்தாள். சமையல் அறையின் கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்ட தேவகி திடுக்கிட்டு போய்விட்டாள். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேரமோ அதிகமாகிவிட்டது. அவள் ஒருத்தியினால் தர்மாம்பாள் கூறி சென்ற அத்தனை வித சமையல்களையும் சீக்கிரத்தில் செய்து முடிப்பது என்பது அசாத்தியம். சௌபாகியம் இப்படி சதி செய்து விட்டாளே என மனம் கலங்கிய தேவகி இந்த சங்கதியை ஷியாமலாவிடம் கூறி யோசனை கேட்பதுதான் மேல் என்று நினைத்து மாடியை நோக்கி சென்றாள். பூரண கர்ப்பிணியான ஷியாமலா தேக அழுப்பினால் கொஞ்ச நாட்களாகவே வெளியே எங்கும் செல்வதில்லை. அன்று பகல் பொழுது தனது அறைக்குள் சென்று மறைந்து கொண்ட அவள் வெளியே வரவே இல்லை. ஷியாமலாவின் அறைக்குள்ளே கதவை தள்ளி திறந்து கொண்டு சென்ற தேவகி, மன்னி, இந்த சௌபாகியம் பண்ணின காரியத்தை பார்த்தீங்களா என்று கூறி முடிப்பதற்குள் வார்த்தைகள் பாதியில் அவளது வாயிலே தங்கிவிட்டன. கட்டிலின் மீது சாய்ந்து உட்கார்ந்திருந்த ஷியாமலாவின் நெற்றியிலே முத்துக்களைப் போல் வியர்வை அரும்பி இருந்தது. தாங்க முடியாத வேதனையை சகித்து கொள்ள முயற்சிப்பவள் போல் பற்களை நர நரவென்று கடித்தவள் கட்டிலின் ஓரத்தை இறுக்கமாக கைகளினால் பிடித்து கொண்டிருந்தாள். மன்னி, உங்களுக்கு உடம்புக்கு என்ன என்று பதட்டமாக கேட்டபடி ஓடி வந்து அவள் அருகில் படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள் தேவகி. இடுப்பை வலிக்கிறது என்று பதிலளித்த ஷியாமலா அம்மா என்று வேதனையோடு அலறினாள். மன்னி, இப்பொழுது நான் என்ன செய்யட்டும்? மாமி கூட வீட்டிலே இல்லையே, இன்றைக்கென்று சௌபாகியமும் சமைக்க வரவில்லையே என்று கையை பிசைந்தாள் தேவகி கலவரத்துடன். மத்தியானம் பிடிச்சு வலி இருந்து கொண்டிருந்தது. வெளியில் போக கிளம்பி கொண்டிருக்கிறார்களே, பிறகு சொல்லிக்கொள்வோம் என்று இருந்துவிட்டேன். இனிமேல் என்னால் தாங்க முடியாதே என்று அரற்றிய ஷியாமலாவின் கண்களில் உபாதையினால் கண்ணீர் வழிந்தோட ஆரம்பித்தது. மத்தியானமே ஏன் சொல்லவில்லைன்னு மாமி கோபித்து கொள்வாளோ? நான் ஓடிப்போய் டாக்டர் யாரையாவது கூட்டிக் கொண்டு வரட்டுமா? சீக்கிரம் போகட்டுமா என்று திகிலுடன் வினவினாள் தேவகி. எந்த டாக்டரை போய் நீ கூப்பிடுவாய்? யார் என்னை கவனிப்பது என்று அம்மா இன்னும் ஒருவரையும் ஏற்பாடு செய்யவில்லை. ஊரில் இருக்கும் லேடி டாக்டர்களுடன் அம்மா மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று திணறிய ஷியாமலா தேவகியின் கரங்களை பிடித்து கொண்டாள். இரும்பை போன்று இறுக்கமாக தனது கரங்களை பிடித்து கொண்டு வேதனையினால் துடித்த அவளை கண்டு பயத்தில் தேவகி நடுநடுங்கி போனாள். மன்னி, கையை விடுங்கள், நான் போய் யாரையாவது
ஒரு டாக்டரை அழைத்து வருகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று தேவகி துடித்தாள். இனிமேல் டாக்டர் வந்து கூட உபயோகமில்லை தேவகி, எனக்கு தெரியும் இன்னும் சில நிமிஷங்களில் குழந்தை பிறந்து விட போகிறது, அதற்குள் நான் செத்துவிட்டாலும் செத்துவிடுவேன் என்று புலம்பினாள் ஷியாமளா. தேவகியின் கால்கள் கிடுகிடுவென நடுங்கின. அவளுக்கு ஏற்பட்ட பீதியில் நான் உலர்ந்து விட்டது. மன்னி, நான் போய் ஆளை அனுப்பி மாமாவை கவனிக்க வரும் டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வர சொல்லவா என்று அழமாட்டாது கெஞ்சி கேட்டாள். ஒன்று செய் தேவகி, எதிரே இருக்கும் பங்களாவிற்கு ஓடி காமு பாட்டியை நான் கூப்பிட்டேன் என்று அவசரமாக கையுடன் அழைத்து கொண்டு வா, போ சீக்கிரம் என்று முடிவில் யோசனை கூறினாள் ஷியாமளா. மின்னலை போல் தேவகி மாடிப்படிகளை தாண்டி கொண்டு ஓடினாள். பங்களாவின் முன்புறவு தோட்டத்தை கடந்து காமு பாட்டியின் வீட்டிற்குள் செல்வதற்குள் அவளது இருதயம் வாய்வழியே வெளியே குதித்துவிடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. கைவேலையை போட்டுவிட்டு உடனே புறப்பட்டு வந்த காமு பாட்டி நோயாளியை மேலும் கீழும் ஒரு தடவை பார்த்துவிட்டு அனுபவமிக்க லேடி டாக்டரை போன்று மிடுக்குடன் புருவத்தை உயர்த்தி கொண்டு, ஏ குட்டி தேவகி, முதல்ல நீ கீழே போய் ஒரு பாத்திரத்திலே வெந்நீர் கொண்டு வா, சீக்கிரம் என்று உத்தரவிட்டாள். மாடியில் என்ன நேர்ந்து விட்டதோ என்ற கவலையில் சமையல் அறையில் அதிக நேரம் அவளால் நின்று கொண்டிருக்க முடியவில்லை. ஆனால் மாடியில் ஷியாமளாவின் அறையின் அருகே வந்த தேவகி கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டதும் நின்றுவிட்டாள். கடைசியில் அறையின் கதவை வேகமாக திறந்து கொண்டு வெளியே தலையை நீட்டிய காமு பாட்டி, எங்கே வெந்நீர் என்று அதட்டி கேட்டாள். அதை தொடர்ந்தாற்போல் குவா குவா என்று குழந்தையின் அழுகை குரல் அறைக்குள்ளிருந்து எழுந்தது. குழந்தை பிறந்து விட்டதா பாட்டி என தேவகி ஆச்சரியத்துடன் கேட்டாள். பிள்ளை பிறந்திருக்கிறான், நீ சாவகாசமாக அவனை பார்க்கலாம், முதலே நான் சொல்றதை செய் என்று காமு பாட்டி கடிந்து கொள்ளவே தேவகி கீழே ஓடி சென்று விட்டாள். அன்று இரவு தர்மாம்பாள் முதலியோர் வீடு திரும்புவதற்கு வெகு நேரம் சென்று விட்டது. சமையல் தயாராகிவிட்டதா என்று நோட்டம் பார்க்க நேரே சமையல் கட்டிற்குள் சென்ற தர்மாம்பாள் மேடை மீதிருந்த பாத்திரங்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கு கோபம் தாங்க முடியாது பொத்து கொண்டு வந்தது. தேவகி தேவகி, நான் சொன்னதென்ன, நீ செய்ததென்ன என்று ஆத்திரத்துடன் நிறைந்து கொண்டு தர்மாம்பாள் வெளிப்படுவதன் அர்த்தம் ஒருவருக்கும் விளங்கவில்லை. குற்றவாளியைப் போல் விழித்து கொண்டு நின்ற தேவகியை மற்ற எல்லோரும் திரும்பி பார்த்தனர். சௌபாகியம் வேலைக்கு வரவில்லை அம்மா என்று மென்று விழுங்கிய தேவகி முகத்தை தாழ்த்தி கொண்டாள். எல்லார் முன்னிலையிலும் மாமி தன்னை கோபித்து கொண்டது அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவள் வராவிட்டால் ஒழியட்டும், நீ செய்வதற்கு கேடென்ன, சாதத்தை வடிச்சு ரசத்தை மட்டும் பண்ணி வச்சிருக்கிறாயே, உனக்கு என்ன தைரியம் என்று உக்கிரமாக தர்மாம்பாள் கத்தினாள். தேவகி வாயை திறக்கும் முன் மாடியிலிருந்து குவா குவா என்று ஷியாமளாவின் பிள்ளை அலறினான். எனது குழந்தை அலறாப்புல கேட்கிறதே என்று வியப்புடன் கேட்டாள் தர்மாம்பாள். ஷியாமளா மன்னிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான் மாமி என்று மெல்லிய குரலில் தேவகி சொன்னாள். ஷியாமளாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று ஏக காலத்தில் எல்லோரும் அதிசயத்துடன் கூக்குரலிட்டனர். அத்தியாயம் 9. மிதிலா வல்லாசத்தில் என்ன நடக்கப் போகிறது என ஆவலுடன் காதை தீட்டிக் கொண்டு காத்து நிற்கும் சில வம்பர்களுக்கு இந்த செய்தி எத்தனை உற்சாகத்தை அளிக்கும் என்று எண்ணிய மாத்திரத்திலேயே தர்மாம்பாளின் திகைப்பு எல்லையற்ற கோபாவேசமாக பொங்கி எழுந்தது. எல்லோருடைய முன்னிலையிலும் தான் கத்தி கூச்சலிட்டு ரகளை செய்வதை அருமை பிள்ளை ஈஸ்வரன் விரும்ப மாட்டானே என்று அவள் யோசிக்கவில்லை. கோமதியும் கிரிஜாவும் தன்னை பற்றி கேவலமாக எண்ணுவார்களே என்று கிஞ்சித்தமும் நினைத்து பார்க்கவில்லை. தேவி குலத்தில் மறுநாள் தனக்கு கிடைக்கப் போகிற அவசொற்களை நினைத்து உள்ளம் பதை பதைத்தாவள் அதுவரை சிரமத்துடன் தாங்கி வந்த வினயபாவத்தை உதறிவிட்டு தனது உண்மை சுரூபத்தை ஏற்றுக்கொண்டாள். இத்தனை காரியங்கள் வீட்டிலே நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லி அனுப்பாமல் கழுத்தை அறுத்து விட்டாயே, உனக்கு எத்தனை தைரியமடி, ஏண்டி அந்த மாய்மாலை கள்ளி தகவல் அனுப்ப வேண்டாம்னு சொன்னாளா என்று உரத்த குரலில் கர்ஜித்த தர்மாம்பாள் ஒரே எட்டில் தேவகியை நெருங்கி முரட்டுத்தனமாக தனது வலது கரத்தினால் அவளுடைய கன்னத்தை பிடித்து அழுத்தமாக திருகினாள். இந்த காட்சியை சிறிதும் எதிர்பாராத கோமதி அம்மாள் தர்மாம்பாளின் விஸ்வரூபத்தை கண்டு துணுக்குற்று தலையை குனிந்து கொண்டாள். பங்களாவின் எட்டு திக்குகளிலும் எதிரொலி செய்த அந்த கூச்சலை காட்டிலும் தேவகியின் நெஞ்சு நின்றும் எழுந்த அந்த விம்மல் கிரிஜாவின் உடலை சிலிர்க்க செய்தது. புருவங்கள் இரண்டையும் நெரித்து கொண்டு அனற்பொறி பறக்கும் கண்களால் வெறித்து பார்த்த தர்மாம்பாள்
தொடர்ந்தாற்போல் தேவகி மீது பொழிந்த வசை சொற்களை கிரிஜாவால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. மிதிலா விலாசத்தின் எஜமானியை கோப நிலையில் நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்க்க கூசிய அவள் முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டாள். இந்த காட்சியை கண்டு சிறிதும் கலங்காது சுவரின் மீது ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு நின்ற மைத்திலி கடைக்கண்ணால் சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தாள். தாயா செய்த அட்டகாசத்தை கண்ணுற்று வெட்கத்தில் உடல் குன்றி சம்பித்து போய் நின்ற ஈஸ்வரனின் தோற்றமும் பயத்தில் வெளிரடைந்து போன கிரிஜாவின் முகபாவமும் அவளுக்கு தாங்கொன்னா சிரிப்பையே உண்டாக்கியது. புன்னகை ததுமும் முகத்துடன் சில நாட்களாக உலவி வந்த தர்மாம்பாளின் விழித்தோற்றத்தை கண்டு நம்பியிருந்த விருந்தாளிகளான அவர்களுக்கு தர்மாம்பாளின் நிஜத்தோற்றம் எத்தனை அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கும் என்று தனக்குள் எண்ணி பார்த்த மைத்திலி உள்ளூர எழுந்த சிரிப்பை உதட்டை கடித்து கொண்டு அடக்கி கொண்டாள். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னை வைக்கிற இடத்தில் வைக்காமல் போனது என் பிசகு என்று முடிவில் ஆத்திரத்துடன் உருமிய தர்மாம்பாள் வேகமாக மாடிப்பக்கம் திரும்பி சென்றாள். கீழே நடந்து கொண்டிருந்த ஆரவாரத்தை விவரமாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தர்மாம்பாள் திரும்பி வந்துவிட்டாள். விஷயங்களை தெரிந்து கொண்டு கோபத்துடன் கூச்சலிடுகிறாள் என்பதை ஷியாமலா ஒரு நொடிப்பொழுதில் ஊகித்து கொண்டு விட்டாள். எந்த நிமிஷம் மாமியார் மாடிக்கு தன்னை காண வந்து விடுவாளோ என்ற கிளியில் அவளுக்கு திடீரென உடலில் இருந்து பாதி உயிர் பிரிந்து சென்று விட்டதை போன்றதொரு பலகீன உணர்ச்சி ஏற்பட்டது. தர்மாம்பாளின் வருகையை ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவள் மாடிப்படிகள் கிரீச் கிரீச் என வேகமாக ஓலமிடுவதை கேட்டதும் போர்வையை இழுத்து முகம் வரை நன்றாக மூடிக்கொண்டாள். மாமியாரின் கோபாவேசத்தை காண அஞ்சிய அவள் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டு விட்டன. ஈஸ்வரனால் அதற்கு மேல் பார்த்து கொண்டு நிற்க பிடிக்கவில்லை. கீழே செய்த அட்டகாசங்கள் போதாதென்பது போல் தாயார் மாடிக்கு செல்வதை கண்ணுற்ற அவன் பொறுமையை இழந்து வேகமாய் தாயை பின்தொடர்ந்து ஓடினான். சற்றென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய முயற்சித்த தர்மாம்பாள் அம்மா என்று அதட்டிய குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். நீ இப்படி வாமா, அங்கே போக வேண்டாம் என்று அதிகாரமாக கூறிய ஈஸ்வரன் தன் பின்னால் வந்து நிற்பதை கண்டாள். தாயுடன் போட்டியிடுவது போன்று பிள்ளையின் முகத்திலும் கோபக்கலை தாண்டவமாடி கொண்டிருந்தது. ரத்தமென சிவந்திருந்த அவனது முகத்தை ஏறிட்டு பார்த்த தர்மாம்பாள் தனது ஆத்திரத்தை அடக்கி கொண்டு குழந்தையை பார்த்துட்டு வருகிறேன் என்றாள். குழந்தையை நீ பிறகு பார்க்கலாம். இப்பொழுது உள்ளே போனால் உன்னால் பேசாமல் இருக்க முடியாது. தேவகியிடம் கூச்சலிட்டதை போல் மன்னியிடம் நீ இப்பொழுது பேசுவது நியாயமில்லை. இப்படி என்னுடன் கீழே வா என்று கண்டிப்பாக கூறிய ஈஸ்வரன் தாயார் திறந்து வைத்த கதவை இறுக்கமாக சாத்தினான். இரண்டு கள்ளிகளும் சேர்ந்து வேணுமின்னு என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அக்கிரமத்தை நீ கூட சரி என்கிறாயா என்று எரிச்சலுடன் கேட்டாள் தர்மாம்பாள். தப்பு நம் பேரிலும் இருக்கிறதம்மா, நடந்தது நடந்தாயிற்று, வீணாக விவாதிப்பதில் பிரயோஜனம் என்ன? கீழே வா, அவர்கள் எல்லோரும் சாப்பிட காத்து கொண்டிருப்பார்கள் என்றான் பிள்ளை விட்டு கொடுக்காமல். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்கள் போய் சாப்பிடுங்கள், எனக்கு தலைவலி, மண்டையை பிளக்கிறது என்று கோபம் தனியாது முணுமுணுத்த தர்மாம்பாள் தனது இரு கரங்களாலும் தலையை பிடித்து கொண்டாள். தொண்டை கிழிய ஆத்திரத்துடன் கத்தியதனால் உண்மையிலேயே அவளுக்கு தலைவலி வந்திருக்கிறது. அதிக பசியினால்தான் உனக்கு தலை வலிக்கிறது, சாப்பிட்டால் சரியாகிவிடும், வாமா கீழே, நாடியாகிறது என்று பிடிவாதமாக கூறிய பிள்ளையிடம் தர்மாம்பாளால் மேலே விவாதிக்க முடியவில்லை. வெளிப்படையாக தனது கோபத்தை காட்டிக்கொள்ளவும் முடியவில்லை. வேறு வழியில்லாமல் மாடிக்கு சென்ற அதே வேகத்தில் அவள் கீழே இறங்கி வந்தாள். தர்மாம்பாளின் கோபம் முற்றிலும் தணியவில்லை. அதனால் அவள் ஒன்றுமே பேசாது மௌனமாக சமையற்கட்டை அடைந்து தரை மீது உட்கார்ந்து கொண்டாள். சோவென்று கொட்டு மழைக்கு பின் ஏற்படும் அமைதியை போன்று விகல்பமானதொரு நிசப்தம் எங்கும் நிறைந்திருந்தது. கால் கடுக்க நின்று கொண்டிருந்த கோமதிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நாத்தனாரிடம் என்ன விதமாக சம்பாஷணையை ஆரம்பிப்பது என்று விளங்காமல் குழப்பத்துடன் ரொம்ப குளிர்கிறது என்று கூறிவிட்டு அசட்டு புன்னகியுடன் புடவை தலைப்பு இழுத்து போர்த்தி கொண்டாள். தர்மாம்பாள் எந்த விதமான பதிலும் அளிக்காது உர் என்று முகத்தை கடுமையாக வைத்து கொண்டிருப்பதை கண்ட கோமதி மேலே பேசாது வாயை மூடிக்கொண்டாள். இரவு போஜனத்திற்கு பின்பு தன்னை காண வந்திருந்த அனைவரையும் பார்க்க கூசிய ஷியாமலா வெட்கத்துடன் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். குழந்தை நல்ல சிவப்பு அம்மா என வியப்புடன் கூறிய மைத்திலி கண்களை அகல விரித்தாள். அம்மா, குழந்தை சாயலில் உன்னை போலவே இருக்கிறானே என ஆச்சரியத்துடன் உற்சாகமாக கூறிய ஈஸ்வரன் தன் தாயை பார்த்து புன்னகை செய்தான். ஆமாம் அம்மா, உங்களைப் போலவே இருக்கிறது என்று ஆமோதித்தாள் மைத்திலி. தர்மு, மூக்கு மொழி எல்லாம் தத்ரூபம் உன்னை போன்றிருக்கிறான் பேரன் என்று தைரியத்துடன் சொன்னாள் கோமதி.
தாயின் அருகில் விரலை சுவைத்து கொண்டு நிம்மதியாக படுத்திருந்த தனது பேரனை உற்று பார்த்தாள் தர்மாம்பாள். அவள் மனத்தில் ஏற்பட்டிருந்த கோபம் கொஞ்சம் தணிந்தது. தாயையும் தந்தையையும் போல் இல்லாமல் பேரன் சாயலில் தண்ணி கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் தர்மாம்பாளின் மனத்தை மகிழச் செய்தது. தன்னை போன்று சிவப்பாக அழகானதொரு பேரன் பிறந்திருக்கிறான் என்ற பெருமையில் அவள் ஷாமலாவை தன் மனதிற்குள்ளேயே கொஞ்சம் மன்னித்து விட்டாள். ஷாமலாவின் அறையில் அதிக நேரம் கிரிஜா நின்று கொண்டிருக்கவில்லை. தர்மாம்பாளையும் கோமதியையும் அங்கேயே விட்டுவிட்டு வழக்கமாக தான் தனிமையை அனுபவிக்கும் மாடி முன்புற ஹாலுக்குள் சென்றாள். ஜன்னல் அருகிலிருந்த ஆசனத்தில் சாய்ந்து கொண்ட வண்ணம் அன்று நடந்த சம்பவங்களை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து கொண்டிருந்தாள். என்ன இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று விசாரித்த குரல் அவளை திடுக்கிட செய்தது. இன்னும் அவர் ஆபீஸிலிருந்து வரவில்லை, வீட்டிற்கு வந்தால் அவர் இன்னும் ஆச்சரியப்பட போகிறார் என்று மெல்ல சிரித்த மைத்திலி அவள் எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். மிதிலா விலாசத்திற்கு வந்த பல நாட்களாகியும் மைத்திலி தன்னுடன் நெருங்கி பழக முயற்சிக்காமல் பாராமுகமாக இருந்ததை கிரிஜா கவனிக்காமல் இல்லை. திடீரென மைத்திலி தன்னை தேடிக்கொண்டு அங்கே வந்தது அவளுக்கு வியப்பைத்தான் உண்டாக்கியது. மைத்திலியின் குணத்தை பற்றி ஒன்றுமே அவளுக்கு தெரியாததால் அவளிடம் வீட்டில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி எதுவும் பேச தைரியம் ஏற்படவில்லை. ஆகவே அவள் எக்ஸிபிஷனில் சுற்றி அலைந்த களைப்பு என்னை விட்டபாடில்லை என்று சம்பாஷணையை வேறு திக்கில் திருப்பினாள். ஆனால் மைத்திலி சுலபத்தில் ஏமாந்து விடவில்லை. கிரிஜா பயத்துடன் ஒதுக்கிய அதே சம்பாஷணையை மீண்டும் துவக்கினாள். எக்ஸிபிஷனில் பார்த்த அதிசயங்களை விட வீட்டில் ஒரு அதிசய சம்பவத்தை இன்று பார்த்தீர்களே என்று சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தாள் மைத்திலி. நீங்கள் சொல்வது புரியவில்லையே என்றாள் கிரிஜா குழப்பத்துடன். என் மாமியாருக்கு இத்தனை கோபம் வரும் என்று நீங்கள் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கவில்லை இல்லையா? அப்படியே திக்பிரமை அடைந்து போய்விட்டீர்களே என்று கலகலவென சிரித்தாள் மைத்திலி. கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது என ஒப்புக்கொண்டாள் கிரிஜா. இன்னைக்கு அம்மாவுக்கு வந்த கோபம் அவருக்கு வழக்கமாக வருகிறதிலே ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட கிடையாது. இதை கண்டே இப்படி நடுங்கினால் நீங்கள் இந்த வீட்டில் நாட்டு பெண்ணாக வந்தால் எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என்று பரிகாசமாக கேட்டாள் மைத்திலி. அம்மாவுக்கு இதை விட இன்னும் கோபம் வருமா என்று கேட்ட கிரிஜாவின் முகம் சங்கோஜத்தினால் லேசாக சிவந்தது. ரொம்ப கோபம் வரும். போன மாதம் இந்த தோட்டத்தில் பூத்திருக்கும் ரோஜா பூவை கண்டு ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கார பெண் அம்மாவுக்கு தெரியாமல் பறித்து கொண்டு போய் விற்றுவிட்டாள். அவ்வளவுதான், விஷயத்தை தெரிந்து கொண்டதும் கொபித்து கொண்டு குதித்தார் பாருங்கள். என்னால் விவரிக்கவே முடியாது. அந்த பெண்ணை பிடித்து தூணில் கட்டி தோட்டக்காரனை விட்டு நன்றாக அடிக்க சொன்னார். அவன் அடித்த அடியில் அந்த பெண் மூர்ச்சியாகி விட்டாள் என்று விவரித்தாள் மைதிலி. இப்படி கூட இந்த காலத்தில் நடக்குமா என்ன என்று ஆச்சரியத்துடன் வினவினாள் கிரிஜா. அதுதான் நான் சொல்ல வருகிற விஷயம். அந்த வேலைக்கார பெண்ணை அடுத்துவிட்டு பெருமையுடன் அம்மா உள்ளே வந்து உட்கார்ந்த சிறிது நேரத்தில் எனக்கே பயமாய் போய்விட்டது. அந்த பெண் குடியிருக்கும் சேரியே திரண்டு சண்டைக்கு வந்துவிட்டது. அப்பொழுது பார்க்க வேண்டும் அம்மாவை. மைத்திலி போ, போலீஸுக்கு தகவல் சொல்லி அனுப்பு என்று கத்திக்கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டார். பிறகு அவர் ஆபீஸிலிருந்து வந்து கூட்டத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் என்று மைத்திலி கூறிவிட்டு சிரித்தாள். தர்மாம்பாளின் குணாதிசயங்களை கேள்விப்பட்ட கிரிஜாவின் உடல் பயத்தினால் சில்லிட்டு போயிற்று. ஒரு ஸ்திரீக்கு இத்தனை கோபம் வருமா என்று தனக்குள் தர்மாம்பாளை பற்றி எண்ணி அதிசயித்த அவள் நம்ப முடியாத கதைதான் இது என்று பெருமூச்செறிந்தாள். இன்னும் எத்தனையோ நம்ப முடியாத கதைகள் இந்த வீட்டை பற்றி இருக்கின்றன அம்மா. இவர்கள் பிள்ளைகள் மூன்று பேரும் மூன்று விதமானவர்கள். நான் அதிகம் சொல்ல வேண்டாம், போக போக உங்களுக்கே எல்லாம் விளங்கும். எங்கள் பெரிய மச்சினரை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை அல்லவா? அவர் குணத்தில் சாக்ஷாத் அம்மாதான். சின்னவரும் லேசப்பட்டவர் இல்லை. இதில் கொஞ்சம் சாது என் ஆத்துக்காரர்தான் என்று புன்னகையுடன் முடித்த மைத்திலி சட்டனே எழுந்து நின்றாள். அதோ அவர் ஆபீஸிலிருந்து வந்துவிட்டார், நான் போகிறேன் என்று வேகமாக அங்கிருந்து அகன்றாள். மைத்திலி கடைசியாக கூறிய அந்த மொழி கிரிஜாவின் உள்ளத்தில் சுருக்கெனப்பட்டது. சின்ன மைத்துனரும் லேசப்பட்டவர் இல்லை அப்படியென்றால் என்று தனக்குள்ளே எண்ணி யோசனையில் ஆழ்ந்து விட்டாள். ஈஸ்வரன் தனது உண்மையான மனநிலையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சாதுரியமாக நடந்து கொண்டாலும் தாயின் பதட்டமான நடத்தையினால் மனக்கசப்படைந்திருந்தான். ஆகவே வழக்கம் போல கிரிஜாவுடன் உல்லாசமாக சம்பாஷிக்க முற்படாமல் பசுபதி ஐயரை கண்டு நலம் விசாரிக்க அவரது அறைக்குள் சென்றான். கட்டிலில் படுத்திருந்தபடியே வீட்டில் நடந்த எல்லா சமாச்சாரங்களையும் அறிந்து கொண்டிருந்த பசுபதி ஐயர் ஈஸ்வரனை கண்டு எதுவும் பேசாமல் சாதித்தார். நோயினால் தளர்ந்து போயிருந்த அவரது கண்களில் தாங்கொணா துயரம் குடிகொண்டிருப்பதை கண்ட ஈஸ்வரனின் மனம் மிகுந்த சஞ்சலத்தில் ஆழ்ந்தது.
தந்தையின் மனக்லேசத்தை போக்க முயற்சிப்பவன் போல், அப்பா, குழந்தையை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை அல்லவா? கொண்டு வந்து காண்பிக்க சொல்லட்டுமா என்று கனிவுடன் விசாரித்தான். மகனுடைய மொழிகளை காதில் வாங்கி கொள்ளாதவர் போல், அந்த பெண்ணை நினைத்தால் என் மனம் கஷ்டப்படுகிறதப்பா. பாவம், வேறு எங்காவது வாழ்க்கைப்பட்டிருந்தால் கொஞ்சம் சுகப்பட்டிருக்க கூடும் என்று பெருமூச்செறிந்தார் தந்தை. மன்னி ஷியாமலாவை பற்றி பச்சாதாபத்தால் தந்தையின் மனம் துயருற்றிருக்கிறது என அறிந்து கொண்ட ஈஸ்வரன் மௌனமாக தந்தையின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் பசுபதி ஐயரும் மேலே பேசாது சிந்தனையுடன் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். பிறகு திடீரென்று நினைத்து கொண்டவர் போல் மகனின் கரத்தை சட்டென பற்றி கொண்டு ஈஸ்வரா என்று அன்புடன் அழைத்தார். என்னப்பா என அவன் கேட்கும் முன், ஜெயராமனை போன்று வாழ்க்கையில் இந்த பெரிய தவறை செய்து விடாதே. மற்றவர்கள் கட்டாயத்திற்காக பிடிக்காத ஒரு பெண்ணை நீ ஒருபொழுதும் விவாகம் செய்து கொள்ளாதே. இதுதான் உனக்கு நான் வெகு நாட்களாக கூற வேண்டும் என்றிருந்த புத்திமதி என்று கூறிய அவர் மறுபடியும் உணர்ச்சி பெருக்கால் கண்களை மூடிக்கொண்டார். தந்தையின் அறையை விட்டு கீழே சென்ற ஈஸ்வரனுக்கு அன்று இரவு வெகு நேரமாகியும் தூக்கம் வரவில்லை. தோட்டத்திலேயே சிந்தனை செய்த வண்ணம் வெகு நேரம் உலாவிக் கொண்டிருந்தான். தன் உணர்வு பெற்று அவன் பங்களாவிற்குள் நுழைந்த பொழுது மிதிலாவலாசத்தின் பெரும் பாகம் முழுவதும் இருளில் மூழ்கியிருந்தது. இரவு வெகு நேரமாகிவிட்டதனால் மனித சந்தடி அடங்கி நிசப்தம் எங்கும் நிலவியிருந்தது. இருட்டில் தட்டு தடுமாறி தனது அறைக்கு செல்ல வந்த ஈஸ்வரன் பெண்கட்டின் தொலைவில் மெல்லியதாக பிரகாசித்து கொண்டிருந்த விளக்கு தன்னை நோக்கி வருவதைக் கண்டு ஆச்சரியத்துடன் மாடிப்படை அருகே நின்றுவிட்டான். அத்தியாயம் 10. தான் தான் என்று ஹால் கடிகார மணி 12 அடித்தது. தொலைவில் மாடி அறையிலிருந்து பசுபதி ஐயர் அடிக்கொரு தடவை லேசாக இருமும் சப்தத்தை தவிர மிதிலாவலாசம் முழுவதும் நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. இரவில் அந்த வேளையில் கையில் சிறு லாந்தரை பிடித்து கொண்டு மெல்ல நடந்து வந்து கொண்டிருந்த தேவகி மாடிப்படி அருகில் வந்ததும் திடுக்கிட்டு நின்றுவிட்டாள். விளக்கை தூக்கி பிடித்து கொண்டிருந்த அவளது கரம் அச்சத்தினால் நடுங்கியது. நான் தான் தேவகி, பயந்து போய் விட்டாயா என்று கனிவுடன் வினவிய ஈஸ்வரன் அவள் அருகில் வந்து நின்றான். தேவகி பதில் கூறவில்லை. மங்கிய விளக்கொளியில் அவளது முகத்தை கவனித்த ஈஸ்வரனின் மனம் துணுக்குற்றது. நெஞ்சிலிருந்து பீரிட்டு கொண்டு எழுந்த விம்மல்களை அடக்கும் நிமித்தம் பற்களால் உதட்டை கடித்து கொண்டு நின்ற அந்த பேதை பெண்ணின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. தேவகி என்று பச்சாதாபத்துடன் அழைத்தான் ஈஸ்வரன். உள்ளத்திலே பொங்கிக் கொண்டிருந்த துக்கத்தை அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாதவள் போல் கையில் பிடித்திருந்த விளக்கை படிமீது வைத்தாள் தேவகி. அருகிலிருந்த சுவரின் மீது சாய்ந்து கொண்டு தேம்பி தேம்பி சிறு குழந்தை போல் அழ ஆரம்பித்து விட்டாள். தாயும் தந்தையும் அற்ற அந்த அனாதை சிறுமியின் துயரம் ஈஸ்வரனுக்கு பார்க்க சகிக்காத காட்சியாக இருந்தது. விம்மி விம்மி அழும் தேவகியின் பரிதாபகரமான தோற்றம் பல வருஷங்களுக்கு முன்பு நடந்ததொரு சிறு சம்பவத்தை மீண்டும் நினைவுறுத்தவே ஈஸ்வரன் மிக்க மனவெழுச்சியுடன், தேவகி அழாதேம்மா என்று குழந்தைக்கு ஆறுதல் கூறுவது போல் பச்சாதாபத்துடன் தேற்ற முயன்றான். முதல் நாள் பெய்த மழையினால் ஈரமாகியிருந்த தரை அநேக இடங்களில் காயாது சேராக இருந்தது. பள்ளிக்கூடத்திலிருந்து விடுபட்டு உற்சாகத்துடன் வெளிவந்த தேவகி எல்லோருக்கும் முன்னால் வீட்டை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆவலில் ஓடி வந்தாள். தடால் என்று புஸ்தகங்களை கீழே போட்டுக்கொண்டு சேற்றின் மீது அவள் வழுக்கி விழுந்ததைக் கண்ட மற்ற குழந்தைகள் எல்லோரும் கொள்ளென்று கைகொட்டி சிரித்தார்கள். புஸ்தகங்களும் ஆடையும் சேராகிவிட்ட துக்கமும் மற்றவர்கள் தன்னை பார்த்து ஏளனமாக நகைப்பதைக் கண்டு வெட்கமும் அடைந்த குழந்தை தேவகி சேற்றிலிருந்து எழுந்திருக்க முடியாது ஹா என்று அழுது கொண்டிருந்தாள். அது சமயம் தங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து அவ்வழியாக வந்து கொண்டிருந்த சந்திரசேகரன் தேவகியின் அசிங்கமான தோற்றத்தைக் கண்டு அருவறுப்புடன் பாராதவன் போல் மேலே சென்று விட்டான். கும்பலாக தேவகியை சுற்றி குழந்தைகள் கைகொட்டி சிரிப்பதை கண்ணுற்ற ஜெயராமனுக்கு தேவகி மீது கோபம் எழுந்தது. பீடை, எழுந்து வீட்டிற்கு போ என்று பல்லை கடித்து கொண்டு அவள் தலையில் நறுக்கென்று குட்டினான். பயந்து கொண்டு எழுந்த தேவகியினால் நடக்க முடியவில்லை. சேற்றிலிருந்து கூறிய கண்ணாடி ஒன்று காலை குத்திவிட்டதால் இரத்தம் கசிந்து ஓடுவதைக் கண்டு பீதியுடன் அழுந்து கொண்டே சேற்றின் மீது உட்கார்ந்து விட்டாள். ஜெயராமனுக்கு ஏற்பட்ட கோபத்தில், சனியன் எப்போ, நடக்க முடியாவிட்டால் இங்கேயே கிட என்று கத்திவிட்டு மேலே சென்று விட்டான். சற்று தூரத்தில்
தன் சிநேகிதர்களுடன் வந்து கொண்டிருந்த ஈஸ்வரன் பள்ளி குழந்தைகளின் கூட்டத்தை கண்டு ஆவலுடன் வேடிக்கை பார்த்து ஓடி வந்தான். சேற்றிலே புஸ்தகங்கள் நாலாபுரமும் சிதறி கிடக்க கண்ணில் கண்ணீருமாக காலை பிடித்து கொண்டு அழுத வண்ணம் உட்கார்ந்திருக்கும் தேவகியை கண்டு அவன் மனம் திடுக்கிட்டது. தேவகி, காலில் என்ன என்று கேட்டபடியே கூட்டத்தை விலக்கி கொண்டு அருகில் ஓடி வந்தான். கண்ணாடி குத்துட்டது என்று குழந்தை தேம்பி தேம்பி அழுதாள். பயப்படாதே என தேறுதல் கூறிய ஈஸ்வரன் தன் பையிலிருந்த கைக்குட்டையை எடுத்து காலின் காயத்தின் மீது கட்டினான். சேற்றில் கிடந்த புத்தகங்களை நொடிப்பொழுதில் வாரி எடுத்துக்கொண்டு வேடிக்கை பார்த்த குழந்தைகளை அதட்டிவிட்டு தேவகியை அப்படியே அலக்காக தூக்கி எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். ஈஸ்வரனின் கழுத்தை சுற்றிலும் தன் இரு சிறு கரங்களாலும் அணைத்து கொண்டு முகத்தை தோளின் மீது வைத்து அழுது கொண்டே வந்த குழந்தை தேவகிக்கு அவன் வழியெல்லாம் தேறுதல் கூறிக்கொண்டே வந்தான். பல வருஷங்களுக்கு முன்பு நடந்ததென்றாலும் அப்பொழுதுதான் நடந்ததை போன்று ஈஸ்வரன் நினைவில் அந்த சம்பவம் மிகவும் விரிவாக தோன்றியது. காற்றிலே மெதுவாக புரண்டு அவன் கன்னத்தின் மீது மோதிய தேவகியின் சுருண்ட கூந்தலின் மென்மையையும் கழுத்தை சுற்றி ஆதரவை நாடி அணைத்து கொண்ட அந்த சிறு கரங்களின் இறுக்கமான பிணைப்பும் அவனது நினைவிலே மிக்க பசுமையாக பதிந்து நின்றன. அந்த சிந்தனையில் மனம் கசிந்த ஈஸ்வரன், அழாதே, கண்களை துடைத்துக்கொள், அசடு போல் எதற்காக இந்த அழுகை? நீ இன்றைக்கு செய்த காரியங்களை பற்றி எனக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப திருப்தி. அம்மா கோபத்தில் ஏதோ சொன்னதை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? வா, போவோம் என்று மிக குழைவான குரலில் கூறியபடி விளக்கை தன் கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல முன்னால் ஏறினான். அவன் திடீரென்று தன் பால் காட்டிய அனுதாபத்தை கண்டு உள்ளம் குளிர்ந்து போன தேவகி கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் பின்னால் சென்றாள். தேவகியின் அறையின் வாசற்படி வரை வந்து வழிவிட்ட ஈஸ்வரன், ஆமாம் தேவகி, இந்த விளக்கு எதற்கு? இத்தனை மின்சார விளக்குகள் இருக்கையில் ரோந்து சுற்றுகிற சிப்பாய் மாதிரி லாந்தரை தூக்கி கொண்டு நீ சுற்றி வருவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது தெரியுமா என்று சற்று பரிகாசமாக கேட்ட வண்ணம் விளக்கை தூக்கி அவள் முகத்தின் மீது வெளிச்சம் படும்படி பிடித்தான். எப்பொழுதும் கையுடன் ஒரு ஹரிக்கேன் விளக்கு வைத்துக் கொள்வது நல்லது. எலக்ட்ரிக் விளக்கை நம்பக்கூடாது என்று மாமி முந்தானால் சொன்னார் என்று கூறிய தேவகியின் முகத்தில் அழகானதொரு புன்னகை அரும்பியது. தூக்கம் வராது படுத்து கொண்டிருந்த கிரிஜா கதவை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தாள். கவிழ்ந்து நின்ற இருளில் வராந்தாவின் மறுகோடியில் தெரிந்த விளக்கு வெளிச்சத்தை கண்டு திரும்பி பார்த்த அவள் மனம் படபடவென்று துடித்து கொண்டது. மைத்திலி ஈஸ்வரனை பற்றி கடைசியாக கூறிய அந்த வார்த்தைகள் உண்மை என்பதை அவள் திக் பிரமையுடன் அந்த திக்கையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றாள். நட்ட நடு நிசையில் எல்லோரும் நிம்மதியாக நித்திரை புரிந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அந்த பெண்ணும் ஈஸ்வரனும் மிகவும் சகஜமாக அல்லவா பேசிக்கொண்டு நிற்கின்றனர். அதற்கு மேல் அந்த காட்சியை பார்த்து கொண்டு நிற்க பிடிக்காதவள் போல் கிரிஜா உள்ளே வந்து கதவை தாளிட்டு கொண்டாள். மீண்டும் படுக்கை மீது வந்து படுத்த அவளுக்கு அன்றிரவு தூக்கமே வரவில்லை. மைத்திலி கூறியது போல ஈஸ்வரன் சாதாரணமான ஆசாமி அல்ல என்ற எண்ணம்தான் அவளது சிந்தனையை மிகவும் பாதித்தது. மறுநாள் காலை சமையற்கட்டினுள் நுழைந்த சௌபாகியம் மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டாள். என்ன தேவகி, நான் கேள்விப்பட்டது நிஜம்தானா? காமு பாட்டி சொன்னாள், நான் இந்த வேடிக்கையெல்லாம் பார்க்காமல் போய்விட்டேனே. நேத்திக்கின்னு பார்த்து எனக்கு ஒரு பாழும் தலைவலி வந்ததே, அதை சொல்லு என்று கூறிக்கொண்டு அட்டகாசமாக அடுப்பங்கரையை அடைந்தாள். கைவேலையாக இருந்த தேவகி பதில் அளிக்காது மௌனமாக இருந்ததை சௌபாகியம் லட்சியம் செய்யவில்லை. வேணும் உங்கள் மாமிக்கு, நன்னா இது வேணும். அவ கர்வத்திற்கு முகத்திலே கரிபூசினார் போல இந்த விஷயம் நடந்ததே ரொம்ப நல்லதாச்சு. போன பிரசவத்தின் போது அந்த பெண்ணை பிறந்தகத்தில் நன்கு கவனிச்சுக்களே அப்படின்னு அந்த சம்பந்தி வீட்டாரை பார்த்து ஒரு கத்து கத்தினாளே உங்க மாமி. இப்ப என்ன நடந்திருக்கிறது? நீ பார்த்துண்டே இரு, இந்த தேவி குலமே இந்த கதையை கேட்டு சிரிக்க போகிறது. 10 மாச பெண்ணை தனியா வீட்டிலே விட்டுட்டு வெளியிலே போயிருக்காளே, எப்பேற்பட்ட ராட்சசி என்று சௌபாகியம் முகவாயில் கையை வைத்து கொண்டு பரதநாட்டிய பாவனையில் சிறிது நேரம் நின்றாள். தேவகி அத்தனைக்கும் பதில் சொல்லாது குனிந்த தலையுடன் தன் காரியங்களையே கவனித்து கொண்டிருந்தாள். ஆனால் சௌபாகியத்தின் வாய் மேலே பேசாது நிற்கவில்லை. மூத்த நாட்டு பெண், வாயில்லா ஜீவன், என்ன செய்தாலும் வாயை திறக்காமல் கிடக்கும். அதே மாதிரி இந்த இரண்டாவது சிங்காரி இருக்காளே, அவ விஷயத்தில் நடந்திருக்கட்டும், உன் மாமி கழுத்தை கிள்ளி வச்சிட மாட்டாளாவல்.
நல்லவாளுக்கு காலமில்லை இப்போ, நமக்கென்ன, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் என்று பேசிய சௌபாகியம் மாடிப்படிகளில் ஏற்பட்ட கிரீச் சத்தத்தை கேட்டு சட்டென்று ஓய்ந்தாள். கிரிஜா என்ற பகல் முழுவதும் ஈஸ்வரனின் எதிரிலேயே வரவில்லை. காலையில் வழக்கமாக அவள் உட்கார்ந்து பொழுதை கழிக்கும் வாயிற்புறத்து ஹாலில் அவள் அன்று காணப்படவில்லை. பகல் போஜனத்தின் போதும் மற்ற எல்லோருடனும் சாப்பிட அவள் வரவில்லை. கிரிஜா எங்கே, ஏன் காணவில்லை என்று விசாரித்து அறிய வேண்டும் என்று ஈஸ்வரனின் உள்ளம் துடித்தது. எனினும் அவன் வெளிப்படையாக தனது ஆவலை காட்டிக்கொள்ள மனமின்றி பேசாதிருந்தான். கிரிஜா எங்கே மறைந்து கொண்டாள், ஏன் மறைந்தாள், உடம்புக்கு ஏதாவது அசௌகரியமோ என பலவாறு எண்ணி கலவரமடைந்த ஈஸ்வரனுக்கு அன்று வேலையே ஓடவில்லை. அன்று அஸ்தமிக்கும் தருவாயில்தான் ஈஸ்வரன் வீட்டிற்கு திரும்பி வர முடிந்தது. காரை கொண்டு வந்து பங்களா வாசலின் முன் நிறுத்திய அவன் தோட்டத்து மூலையில் மல்லிகை புதர் அருகில் கிரிஜா நிற்பதைக் கண்டு உள்ளே செல்ல மனமின்றி வேகமாக அந்த இடத்தை நோக்கி சென்றான். இன்று முழுவதும் நீ இந்த ஊரிலேயே இல்லை போலிருக்கிறதே, சொல்லாமல் கொள்ளாமல் பம்பாய் சென்று விட்டாயோ என்னவோ என்று நினைத்து பயந்து போய்விட்டேன் என்றான் பரிகாசமாக. தலையை நிமிர்ந்து பார்க்காது கிரிஜா, அப்படியெல்லாம் செய்தால் மரியாதை இருக்குமா, ஊருக்கு போகும் முன் கட்டாயம் சொல்லிக்கொண்டுதான் போவேன், பயப்படாதீர்கள் என்றாள். அவள் குரலில் தொனித்த ஏளனமும் கடுமையும் ஈஸ்வரனுக்கு பெரியதொரு புதிராக இருந்தது. இன்று காலை முழுவதும் காணவில்லையே, பகலிலும் காணவில்லையே, உடம்புக்கு அசௌகரியம் ஏதேனும் ஏற்பட்டு விட்டதோ என்று எனக்கு கவலையாக இருந்தது என்று தடுமாற்றத்துடன் கூறிய ஈஸ்வரன் வேறு திக்கே பார்ப்பவன் போல் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஒரு பெண்ணிடம் அவளுடைய அன்பின் நிமித்தம் இறங்கி கொஞ்சாத குறையாக தான் பேச நேரிட்டதை குறித்து அவனுக்கு அவமானமாக இருந்தது. எனக்கு உடம்பிற்கு ஒன்றுமில்லை, சௌக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று கூறிய கிரிஜா புஷ்பங்களை பறித்து குடலியில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். உனக்கு என் மீது எதற்காக இந்த கோபம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் அறியலாமா என்று பொறுமையை இழந்து கேட்ட ஈஸ்வரன் திரும்பி அவள் பக்கம் பார்த்தான். கோபமா, எனக்கா, உங்கள் மேல் எதற்காக ஏற்பட வேண்டும் என்று ஏளனத்துடன் கேட்ட கிரிஜா கலகலவென்று நகைத்தாள். ஈஸ்வரன் அதற்கு மேல் அங்கே நின்று கொண்டிருக்கவில்லை, விடுவிடுவென்று கோபத்துடன் பங்களாவை நோக்கி திரும்பி சென்று விட்டான். அவனுக்கு அத்தனை கோபம் வரக்கூடும் என்பதை முதல் முதலாக அனுபவத்தில் உணர்ந்த கிரிஜாவின் சிரிப்பு பெரும் திகைப்பாக மாறியது. சில நாட்கள் சென்றன. கிரிஜாவும் ஈஸ்வரனும் முன்போல் சகஜமாக பழகாது ஒதுங்கியபடி இருப்பதை மைத்திலியின் கூறிய கண்கள் காண தவறவில்லை. என்ன காரணத்தினால் இப்படி இருக்கிறார்கள், எதற்காக இருக்கும் என பலவிதமாக சிந்தித்து காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் தனது மூளையை குடைந்து கொண்டிருந்தாள். தர்மாம்பாளுக்கு பேரன் பிறந்த வைபவத்தில் ஓய்வு ஒழிவின்றி வேலைகள் இருந்ததால் இந்த சிறு மாறுதலை கவனிக்கவே இல்லை. கோமதி ஈஸ்வரனிடம் திடீரென்று தென்பட்ட மாறுதலை ஜாடையாக கவனித்து கொண்டு இருந்தாள். வெளிப்படையாக கிரிஜாவிடம் அதை பற்றி கேட்க அவள் மனம் ஒப்பாததால் உள்ளூர கவலையுடன் வெண்ணெய் எடுக்கும் சமயத்தில் தாழி உடையாமல் இருக்க வேண்டும் பகவானே என்று பிரார்த்தித்து கொண்டாள். தர்மாம்பாள் எத்தனையோ கோட்டைகளை கட்டியிருந்தாள். நாட்டு பெண்ணை மாமியார் சொந்த பெண்ணை போல கவனித்தாள் என்று கோமதியும் கிரிஜாவும் வியந்து கொள்ளும் வகையில் ஷியாமலாவின் பிரசவத்தின் போது கண்ணும் கருத்துமாக இருந்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அவள் போட்டிருந்த திட்டத்தை ஒரேடியாக பாழாக்கிவிட்டு தனது வருகையை பற்றி ஒருவருக்கும் அறிவிக்காமல் பிறந்து விட்டிருந்தான் மிதிலாவலாசத்து அருமை பேரன். தர்மாம்பாள் தவிர்க்க முடியாத அந்த காரியம் நடந்துவிட்டது, என்ன செய்வது, அதை பற்றி கூசாது வம்பு பேசிக் கொண்டிருந்த தெய்வகுலத்து ஸ்திரீகளின் வாயை அடக்க அவளுக்கு ஒரு வழிதான் தென்பட்டது. ஊரார் மெச்சும்படி பிரமாதமாக பேரனுக்கு நாமகரண வைபவத்தை செய்து தனக்கு ஏற்பட்ட அவச்சொல்லை அழித்துவிட தர்மாம்பாள் உற்சாகத்துடன் வேலையில் முனைந்தாள். நாமகரண வைபவத்தன்று ஊரிலிருந்து ஜெயராமன் வந்து சேர்ந்தான். நல்ல வேலை, இன்றாவது வந்து சேர்ந்தானே என மனதிற்குள் திருப்தியடைந்த தர்மாம்பாள் அவனுடைய பிரயாணத்தை பற்றி ஒன்றையும் விசாரித்து மனஸ்தாபப்படாது வாயை மூடிக்கொண்டிருந்தாள். அன்று சாயங்காலம் மிதிலாவிலாஸ் அமளியில் இரண்டு பட்டது. தேவகி, நீயும் நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கோ, எல்லோர் முன்னாடியும் கிழிஞ்சு புடவை கட்டி கொண்டு வந்து நின்னுடாத. மைத்திலி, உன்னைத்தான், ரெடியாயிரு. எங்கே அந்த பெண் கிரிஜா, சீக்கிரம் சீக்கிரம் என்று நாலா பக்கமும் ஏக காலத்தில் கூச்சலிட்டு கொண்டு கீழே ஓடி வந்த தர்மாம்பாள் விருந்தாளிகள் வருவதற்கு முன் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற அவசரத்தில் சமையலறையிலிருந்து வெளிப்பட்ட சௌபாகியத்தின் மீது மோதிக்கொண்டு விட்டாள். மிதிலாவிலாசம் முழுவதும் மின்சார விளக்குகள் கண்ணை பறிக்கும் அளவில் ஜோதிமயமாக பிரகாசித்து கொண்டிருந்தன. வாயிலில் வரிசை வரிசையாக வந்து நின்ற கார்களில் விருந்தாளிகள் வந்த வண்ணமாக இருந்தனர். சர்வாலங்கார பூஷணியாக
ரத்தின கம்பளத்தின் மீது வீற்றிருந்தபடியே புன்னகையுடன் முகத்தை அசைத்து உள்ளே நுழைந்த தேவி குலத்து ஸ்திரீகளை வரவேற்று கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட பொழுதில்லை. மைதிலி ஒயிலாக மேலும் கீழும் அசைந்து நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய அபிமானம் மிகுந்த சிநேகிதிகள் சிலர் விஷயங்கள் அனைத்தையும் அவளிடமிருந்து கிரகித்து கொண்டு போகும் நிமித்தம் அன்று வைபவத்திற்கு வந்திருந்தனர். என்னடி மைதிலி, இப்படி நடந்ததாமே என்று அவளை ரகசியமாக விசாரித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தகுந்த பதில்கள் சொல்லிக் கொண்டிருக்கத்தான் அவர்களுக்கு பொழுது இருந்தது. குழந்தை ஒன்றை பெற்றுக் கொடுத்ததுடன் தனது கடமை தீர்ந்து விட்டதென்ற பாவத்தில் மாமியார் அருகில் சிவனே என்று உட்கார்ந்திருந்தாள் ஷியாமலா. தொட்டிலின் கண் வளரும் அருமை பேரனுக்காக கிரிஜா ஒரு பக்கம் அமர்ந்து அழகாக பாடிக்கொண்டிருந்தாள். வந்திருந்த விருந்தாளிகள் ஒருவனேனும் அவள் பாட்டை சிறிதும் கேட்டதாக தெரியவில்லை. யாரது அந்த பெண்? ஓஹோ, அவளைத்தான் ஈஸ்வரனுக்கு பார்த்திருக்கிறார்களாக்கும். தேவலை பெண், அழகாக இருக்கிறாள். பேரன் பிறந்த அன்றைக்கு மாமி வீட்டில் இல்லையாமே என்று கூடி கூடி பேசி கொண்டிருந்த பெண்களின் இறைச்சலும் வாயிலில் வந்து நின்ற கார்களின் ஹாரன் சத்தமும் கிரிஜாவிற்கு பெரும் தலைவலியை உண்டு பண்ணின. ஆதலால் அவள் சற்றென்று பாடுவதை நிறுத்திவிட்டு மாடிப்பக்கம் சென்றாள். ஆபீஸிலிருந்து திரும்பிய ஈஸ்வரன் கீழே காணப்பட்ட கோலத்தை கண்டு அஞ்சியவனாய் மாடிக்கு விரைந்து சென்றான். அங்கு சோபாவன்றில் தலையை கையில் பிடித்த வண்ணம் உட்கார்ந்திருந்த கிரிஜாவை கண்டதும் மனஸ்தாபத்தை மறந்து உடம்புக்கு என்ன கிரிஜா என்று கவலையுடன் விசாரித்தான். ஒன்றுமில்லை, நேற்றிலிருந்து எனக்கு லேசாக ஜுரம் அடிக்கிறது என்று பதிலளித்தாள் அவள். ஜுரம் என்று எங்கள் ஒருவருக்கும் தெரியாதே என்று அனுதாபத்துடன் கூறிய ஈஸ்வரன் விஷயத்தை சொல்ல தாயாரிடம் ஓடினான். கிரிஜாவிற்கு வந்த அந்த சிறிய ஜுரம் ஒரு விஷயத்தில் நன்மையைத்தான் செய்தது. சில நாட்களுக்கு முன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் மறைந்து இருவரும் பழையபடி சகஜமாக பேசி பழகலானார்கள். ஒரு நாள் காலை கிரிஜா மிகவும் உற்சாகத்துடன் ஈஸ்வரனை தேடிக்கொண்டு பங்களாவின் ஹாலுக்குள் வேகமாக ஓடி வந்தாள். ஹாலுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த அந்த புருஷனுடைய குரல் அவளை ஒரு கணம் திடுக்கிட வைத்தது. அவள் அங்கே வருவதை கவனித்த ஈஸ்வரன், கிரிஜா, இவன் தான் என் நண்பன் கோபாலன். என்னுடன் அமெரிக்காவில் படித்தான் என்று சொல்லி கொண்டிருந்தேனே, இவன் தான் என்று தனது நண்பனை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். கோபாலின் முகத்தை நிமிர்ந்து பார்த்த கிரிஜாவின் கண்கள் பீதியால் நிலைத்து நின்றுவிடும் போல் தோன்றின. முகம் பிரகாசத்தை இழந்தது.